அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய நகைச்சுவை நேரம் செல்வி ஹரிதா அவர்களுடைய இறைவணக்கத்தோடு தொடங்குகிறது. செல்வி ஹரிதா அவர்கள். விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, ஆவிழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, இனி அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, இனி அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, ஆவிழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. நங்கூரம் போல் குருநாதன் விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, ஒரு சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா. நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தாய், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்த, விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, ஆவிழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தா, உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன், உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, ஆவிழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. மிக அழகாக இறைவணக்கம் வழங்கிய ஹரிதா அவர்களுக்கு ஹியூமர் கிளப் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த மியூசிக் சீசன் வந்துடும் அடுத்த வாரத்துலேருந்து, அதுக்கு தகுந்த மாரி வெதரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி வந்து போன மாதம் கொடுக்க வேண்டிய பரிசு பொருளையும் சேர்த்து சௌபாக்கியாவோட பரிசு 4 கத்தாடி சார் இப்படி வரலாமே சென்டருக்கு. ஓகே, அப்புறம் வந்து கார்த்திகையை முன்னிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ், ஒரு 10 பேருக்கு அது அளிக்கப்படும். அதுக்கப்புறம் வாசலில் மாற்றம் எனும் மாயாஜாலம், மாற்றம் என்னும் மாயாஜாலம்னு ஒரு புக்கு, போன வருஷம் நம்ம ஆனிவர்சரியில் ரிலீஸ் பண்ண புக்கு விற்பனைக்கு இருக்கிறது. அது வந்து ஒரு புக்கு 200 ரூபா கொடுத்து தமிழோ ஆங்கிலமோ வாங்கினா
இன்னொரு புக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தமிழில் வாங்கினா ஆங்கிலத்தில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆங்கிலத்தில் வாங்கினா தமிழில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு 10 பேருக்கு மட்டும் அந்த சலுகை, அப்புறம்லாம் வந்து அதுக்குண்டான பரிசை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ண ஐயா அவர்களை பலத்த கரகோஷத்துடன் நீங்கள் மேடைக்கே வந்துடலாம் சார், மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு அற்புதமான ஒரு உரையை, சிறப்புரையை வழங்க இருக்கிறார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அவர்களையும் வரவேற்று ரொம்ப சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சங்கரன் கோயிலேருந்து ஒரு மெம்பர் வரார் நம்மளோட மீட்டிங்க்கு, ஒவ்வொரு மாதமும் ஒரு முப்பிடாதின் பேர் அவர் வராரு. சரி, அவர் தான் வராருன்னு பார்த்தா அது எந்த ஊர் சார், அது கோலார் தங்கச்சுரங்கம்மா. கோலார்லேருந்து எல்லா மீட்டிங்க்கும் மோகன், மோகன் ராஜா அப்படியே கொஞ்சம் எழுந்துங்க சார், எல்லா மீட்டிங்க்கும் வரார். கோலார்லேருந்து வருகிறார்கள். இப்படி வந்து பல ஊர்லேருந்தெல்லாம் அவர் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டார், நான் கோலார்லேருந்து வரேனே, எனக்கு ஃபஸ்ட்டு 2 ரோலையாவது ஏதாவது ஒரு சீட்டு மாதிரி கொடுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரோலையே கொடுக்குறோம், நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வரீங்க, உங்களுக்கு நாங்கள் பண்ணுற ஹானர், நன்றி. அப்படி நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே ஜோக்ஸ் சொல்லக்கூடியவர்கள் வந்து தயவு செஞ்சு, நான் முன்ன மாதிரி இல்லை, அது யூடியூப்பில் நிறையா போகிறதுனால, இது நிறைய பேர் பார்க்கறதுனால அந்த ஜோக்கை வந்து அழகாக நீங்கள் உள்ளுக்குள்ளே ரிகர்ஸ் பண்ணி நல்லா பஞ்ச் லைனோட அழகாக சொல்லுங்கள். புரிஞ்சுனீங்களா? நாங்கள் ஒன்றும் எடிட் பண்ணுறதில்லை, அப்படியே போட்டுடுறோம். சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களே அதை சென்சார் பண்ணி அழகாக சொன்னீங்கன்னா அது நமக்கு ஒரு பொறுப்பு. அது நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குறதுனால சப்ஸ்கிரைபர் வந்து அது வந்து 100,000 தாண்டினா ஏதோ ஒரு ஸ்டார் கொடுப்பாங்களாம், அது 113,000 தாண்டிடுச்சு நம்ம ஹியூமர் கிளப் வந்து. வியூவர்ஸ் வந்து 16 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். அதனால் வந்து அது ஜோக் சொல்லும்போது கொஞ்சம் அழகாக நகைச்சுவைகள்லாம் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ 2 நாளாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், என் ஒய்ஃப் கூட திட்டினா எதுக்கு சும்மா அதையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த யூடியூப்பை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன பயம்னா ஹியூமர் கிளப்புக்கு கூட்டம் குறைஞ்சி போயிடுமோன்னு பயப்படுறேன். நான் அந்தளவுக்கு அதில் காமெடி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நித்யானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறார், அவரே கொடுக்குறாரு. அவர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு. அதை கேட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தா அவரே சொல்கிறார், அவர் நம்ம வந்து அவர் வந்து சாமியார்னு தானே நம்ம நினச்சின்னு இருக்கோம். அவரே சொல்கிறார், நானே ஒரு புறம்போக்கு அப்படிங்கிறார் அவர் இன்டர்வியூவில். ரொம்ப ஒரு காமெடியாக இருந்தது. அவர் சொல்கிறார், ஏண்டா என்னை துரத்துறீங்க எல்லாருமா சேர்ந்து, நான் எங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், மீனாட்சி மீனாட்சின்னு இன்னும் என்னாச்சு என்னாச்சுன்னு மீனாட்சியே வந்துட்டாளாம். வந்துட்டு எல்லாம் சொன்னவொடனே சொல்கிறார், பரவாயில்ல, உனக்கு பரமேஸ்வரன் கூட இருப்பார், கூட காலபைரவரையும் அனுப்பிச்சுட்றேன், கவலையப்படாத, நீ சௌக்கியமாக இரு, ஆனால் நீ எங்கே இருக்கேங்கிறத என்னட்டையாவது சொல்லுங்கிறார் மீனாட்சி. கவர்மெண்ட்டு தான் என்ன சார் பண்ணோம் எனக்கு புரியல. இப்போ சப்போஸ் நீங்கள் தான் ஒரு பிஎம் பிரைம் மினிஸ்டர்னு வச்சுங்களேன், இது திடீர் திடீர்னு வந்தால் நீங்கள் தான் என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒன்று, அவர் போட்டிருக்க நகை லேடிஸ் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஏ அப்பா, நிறையா நகையெல்லாம் போட்டுண்டு அவர். அதனால் எனக்கு ஒரு பயமாக இருக்குது, ஹியூமர் கிளப்பில் வந்து கூட்டம் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்ட்டு. அது ஒரு அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சன்னியாசிக்கும் சாமியாருக்கும் நிறைய வித்தியாசம் அப்படின்னு தென்கட்சி கோஸ்வாமிநாதன் நம்ம ஹியூமர் கிளப்லேயே ஒரு ஜோக் சொன்னார். எல்லா சன்னியாசிகளும் எல்லா சாமியார்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அது மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு ஜோக்குக்காக நாங்கள் சொன்னோம், ஆனால் வந்து இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது நிறைய காமெடியாக இருக்குது. தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமர் கிளப்பில் ஒரு ஜோக் சொன்னார். ஒரு சாமியார் வந்து தவம் பண்ணணும் அப்படின்னுட்டு போகிறார். போனால் இந்த மயிலாப்பூர் பக்கம் வந்தால் மியூசிக் சீசன், எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது, அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் ஒவ்வொரு இடமா போகிறார். ஒரு பெரிய
ஒரு வில்லேஜுக்கு போனால் வெறும் பேடி ஃபீல்டு, நடுப்புற ஒரு பெரிய குளம், ஒரு ஆலமரம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த சாமியார் முடிவு பண்ணுற, நம்ம தவம் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான இடம் அப்படின்னு உட்காந்து ஒரு பாட்டு கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுறார். அந்த பக்கத்து வில்லேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் அங்கே தான் வந்து தண்ணி எடுப்பாங்க. குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுக்கிற ஒரு குடிநீர் குளம் போல் இருக்குது. ஒரு யங் கேர்ள் வர, ஒரு 20 வயசு பொண்ணு, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுக்க வந்தவொடனே அந்த சாமியார் அந்த பொண்ணை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா அவருக்கு மனசு கொஞ்சம் கெட்டு போயிடுறது, தவம் வீணாக போயிடுது. அதனால் பக்கத்தில் ஒரு டவுனுக்கு போனார். அவர் ஜவுளி கடையில் போய் ஒரு மீட்டருக்கு ஒரு மல்லை வாங்கிட்டு நல்லா கண்ணை கட்டிட்டு திருப்பியும் மறுநாள் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். அன்றைக்கின்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு வீட்டில் கொலுசு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை போட்டு ஜல் ஜல் நடந்து வரும்போது அந்த கொலுசு சத்தம் காதில் இருந்தவொடனே அவருக்கு கான்சன்ட்ரேஷன் அங்கே போச்சு. திருப்பியும் தவம் கலைஞ்சி போச்சு. திருப்பியும் ஒன்று இன்னொரு மீட்டர் மல்ல வாங்கி காதையும் கட்டினார். மறுநாள் போய் கண்ணையும் கட்டினாச்சு, காதையும் கட்டினாச்சு. போய் உக்காந்தவொடனே அன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை போல இருக்கு. அந்த பொண்ணு நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நிறைய மல்லிகைப்பூத்தெல்லாம் நிறைய வச்சுட்டு, த அரோமா ஹிட்டிம் லைக் எனி திங், அது வாசனையாக வந்தவுடனே அது பார்த்தோன்னே திருப்பியும் தவம் கெட்டு போனான். திருப்பியும் ஓடுறார். அப்போ அந்த ஜவுளி கடைக்காரன் கேட்குறான், சாமி மல்லு வேணுமான்னு கேட்குறேன். நான் 3 நாளாக வந்துட்டார் இல்லையா, நான் ஒட்டுமொத்த மல்லியும் வாங்கி கண் காது மூக்கெல்லாம் இழுத்து கட்டிட்டு இப்போ இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உக்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தவம் பண்ணும்போது சாமியார் யோசனை பண்ணாராம், என்ன இன்னும் அந்த பொண்ணை காணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இது நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பட் இங்கே ஜோக்ஸ் சொல்லும்போது தயவு செஞ்சு அந்த பார்டர் லைன்லாம் தாண்டாமல், ஏன்னா நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம போய் இதை எடிட் பண்ணி பண்ணுறதெல்லாம் கிடையாது. அதில் ஜோக்கு சொல்லக்கூடியவங்கள்லாம் இந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன மாதம் அந்த ஜோக்கு ரெகுலராக சொல்கிறவங்க யாரும் வரல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் போல இருக்குது, ஜோக் செஷன் இல்லை. சிவாஜி சிவகுமாரா அவர், அவர் யாருமே வரல. அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நான் ஃபைன் போடுவோம். அப்புறம் இந்த ஜோக் லிஸ்ட்டு கொடுக்கும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, வந்து எந்த வந்து முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு ப்ரீமியம் வச்சுருக்கோம், ஒரு 10,000 ரூபா கொடுத்தா முதல்ல உங்களை கூப்பிட்டுடலாம் அப்படின்னு. அதனால் கூடுமான வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல ஜோக்கெல்லாம் வந்து நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுங்கள். இங்கே தான் வந்து முதல்ல இந்த எக்ஸ் ஜோக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம ஹியூமர் கிளப்பில் தான் மிஸ்டர் கோவிந்தராஜன் ஒருத்தர் பண்ணார். அது தொடர்ந்து ஆனந்த விடனில் நிறையா, சீதாராமன் சாருக்கு தெரியும், ஆனந்த விடனில் எக்ஸ் ஜோக்குன்னே வந்தது நிறையா. அதில் ரொம்ப நம்ம கிளப்பில் ரொம்ப பாப்புலர். இங்கே தான் முதல்ல சொல்லப்பட்ட ஜோக்கு, ஒரு எக்ஸு போய் ஒரு கொய்யாப்பழ வண்டி தள்ளிட்டு போகிறான். அவங்ககிட்ட போய் கேட்குறார், ரொம்ப பசிக்குதுப்பா, நல்ல பெருசாக ஒரு கொய்யாப்பழம் கொடு அப்படின்னா அவன் கொய்யாப்பழம் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், இதை 4 துண்டாக போட்டோமா 8 துண்டாக போட்டோமான்னு கேட்குறான். அப்போது எக்ஸு சொல்கிறார், 4 துண்டே போடுப்பா, 8 துண்டு சாப்பிட்ற அளவுக்கு வயத்தில் இடம் இல்லைங்கிறார். அதுமாரி அது எல்லார் ஜோக்கியுமே எக்ஸுன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் வி வெல்கம் லேடிஸ் ஃபஸ்ட் அப்படிம்பாங்க. ஸ்ரீதேவியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ரீதேவிங்கிற குழந்தை வந்து ரொம்ப நாளாக இங்கே ஹியூமர் கிளப்பில் வந்து நம்ம கல்வி ஸ்ரீதேவி வந்திருக்காங்களா? ஸ்ரீதேவி வாங்க வாங்க, கூப்பிட்டா நேரம் வர வேண்டாமா? அவங்க வந்து இப்போ காலேஜ் போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கல்வி உதவித்தொகை பண்ணோம். அடுத்த வருஷத்துலேருந்து வி அஷூர் யூ உன்னுடைய ஃபுல் காலேஜ் ஃபீஸ் என்ன உண்டோ அது ஹியூமர் கிளப் கொடுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக. ஓகே, மைக்கிற்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீதேவி. ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்டே கேட்குறாரு, பக்கத்து வீட்டு மாமி நல்ல டைப்பாக தானடி இருக்காருங்க, அப்புறம் ஏன் அவர் கூட அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க அசப்பில் உங்கள் அம்மா மாதிரியே இருந்தாங்க, அதனால தான்.
போலீஸும் திருடனும் பேசிக்கிறாங்க. திருடன் சொல்கிறான், ஒவ்வொரு பூட்டையும் உடைக்கும் போது அப்படியே மனசெல்லாம் கடந்து அடிச்சுக்குது சார் அப்படின்றான். போலீஸ் ஏன்பா திருடுறோன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படின்றாரு. இல்லை சார், நல்ல பூட்டையெல்லாம் உடைக்கிறோமே நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்றான். டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிறாங்க. பேஷண்ட் சொல்கிறாங்க, என்னோட கையை நீட்டியும் மடக்கவும் முடியலங்கிறது என் புருஷன்கிட்ட சொல்லிடாதீங்க டாக்டர் அப்படின்றாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என் மேலே இருக்கிற பயம் போயிடும் அப்படின்ற. ஒருத்தர் ஒரு ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மாதர் சங்கத்தில் வந்து எனக்கு என் பேச்சை பாராட்டி ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, என்ன பரிசு அதுன்னு கேட்குறாங்க. 2 கிலோ வெங்காயத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற. ஒரு அதே மாதிரி ஒரு தலைவரை பற்றி ரெண்டு தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம தலைவருக்கு வந்து இப்போவே உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டெல்லாம் கவர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி இப்போவே வந்து வீட்டுக்கு 1 கிலோ வெங்காயத்தை வந்து இனாமாக கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு அவர். ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்கிட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பிளட் குரூப் அப்படின்றாங்க. உடனே அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எப்படி டாக்டர் ஒரே பிளட் குரூப் இல்லாமல் போகும், அவர் தான் 20 வருஷமாக என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்காளே. ஒரு ரெண்டு பக்கத்து வீட்டம்மா பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்த கதையாக போச்சு அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, ஏன் உன் பொண்ணை வந்து உன் மாப்பிள்ளை ஒழுங்காக பார்த்துக்கலையா அப்படின்றாங்க. நான் கிளின்னு சொன்னது என் பையனை, என் மருமகவனை வந்து குரங்கா இம்சை பண்ணுறா அப்படின்றாங்க. போலீஸ் காரங்க வந்து ஒரு திருடு போன வீட்டில் வந்து கேட்குறாங்க, 15 பவுண்ட் நகை, 1 லட்சம் பணம், அப்புறம் வேறு என்னென்னமா திருடு போச்சு அப்படின்றாங்க. நேற்று தான் சார் என் ஹஸ்பண்டு வந்து 2 கிலோ வெங்காயம் வாங்கி கொடுத்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்ற. நன்றி. சீசனல் ஜோக் வெங்காயங்கிறது வந்து அது வரும் வருஷத்தில், திடீர்னு வெங்காயம் கோச்சுக்கும், திடீர்னு தக்காளி கோச்சுக்கும், எல்லாம் இருக்குது பதுக்கிறாங்க. அது வந்து ஒரு அதுவும் ஒரு காய்கறியும் ஒரு அரசியலாக போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா ஜோக் சொன்னபோது அவன் சொல்கிறான், நீ என்ன ஒருத்தனுக்கு வந்து கல்யாணமே ஆகலை. அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுனே மூஞ்சியே பார்க்க சகிக்கலை, 10 பொண்ணு பார்த்தியே, ஒன்று கூட அவனுக்கு செட் ஆகலைன்னு கேட்டான். அவன் சொல்கிறான், 10 ஓகே, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னா. இப்போ அவன் சொன்னால், அவங்க அம்மா மாதிரியே ஒன்று பார்க்க வேண்டியதான், பார்த்தனே அம்மா மாதிரியே அச்சு அசலாக பார்த்தேன், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஜோக்ஸு. ராதா பல்ராமன், வாங்க ராதா பல்ராமன். குட் ஈவினிங் டு எவரிபடி. இவ்வளவும் கூடாது. ஒரு மனைவி தன் கணவருடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட போய் காமிக்கிறான். ஜோசியர் ஜாதகம் பார்த்துட்டு 7 ஜென்மத்துக்கும் இவரே தான் உங்களுக்கு கணவராக வருவார் அப்படிங்கிறார். மனைவி கணவர்கிட்ட போய் ஜோசியர் சொன்னதை சொல்கிறார். உடனே கணவர் பூஜை ரூமில் போய் என்ன வேண்டின்னு வர்றார். என்ன வேண்டின்னீங்கன்னு கேட்குறா. இல்லை இல்லை, இதுவே 7வது ஜென்மமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஒருவர் தனக்கு கண் பார்வை சரியில்லைன்னு கண் டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டரும் கண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்பெக்ஸை எழுதி கொடுக்குறார். கணவர் ஆசையாக மனைவிக்கிட்ட முதல் முதல்ல போய் ஸ்பெக்ஸை காமிக்கணும்னு ஹாலில் நின்று, சாமளா இந்த மூக்கு நாடி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க, ஸ்பெக்ஸெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இது உங்கள் வீடு இல்லை. ஃபாதர் சன்னை பார்த்து கேட்குறார், வென் ஐ பீட் யூ, ஹவு டு யூ கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். சன் சொல்கிறார், ஐ ஸ்டார்ட் கிளீனிங் த டாய்லெட். ஃபாதர் கேட்குறார், ஹவு டஸ் தட் சாட்டிஸ்ஃபை யூ. சன் சொல்கிறார், ஐ கிளீன் இட் வித் யுவர் டூத் ப்ரஷ். தேங்க்யூ. ஸோ அடுத்து வருகிறார் ஒரு உண்மையிலேயே ஒரு டாக்டர், மருத்துவர் ஒருத்தர் வருகிறார் ஹியூமர் கிளப்பில். டாக்டர் சொக்கலிங்க முன்னாடியாக இருக்கீங்களே. இவர் வந்து ஒரு இதய நிபுணர். அது இப்போ டாக்டரை வச்சுருந்தான் அந்த ஜோக்ஸ் சொல்லணும். ஒருத்தர்
ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் நாலு நாள் ட்ரீட் பண்ணுறார். அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணவுடனே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணார். ஃபிஃப்த்து டே எங்கேருந்து வந்து கேட்குறாரு, ஐ எம் ஆல் ரைட், நான் உங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கட்டோன்னு கேட்குறாரு. நான் அஞ்சு நாள் வந்திருக்கேன், ஒரு 20 ரூபா வச்சுட்டு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு லேசாக ஹார்ட் அட்டாக் வருது. என்ன டாக்டர், நான் அஞ்சு நாளாக வந்திருக்கேன், நீங்கள் வந்து அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நிலவரமே தெரியாதா, அண்ணா நகர்லாம் அப்படி சும்மா அப்படி நாடி பார்த்தாலே 500 ரூபா கேட்பாங்க, இன்னும் ரிசப்ஷனிஸ்ட்லாம் போட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போட்டால் 1000 ரூபா கன்சல்ட்டிங் அப்படிலாம் ஆகிப்போச்சு, என்ன நீங்கள் 20 ரூபா கேட்குறீங்களே அப்படின்னோடனே அவர் ஒரு நியாயம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் எனக்கும் தெரியும், நீ கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க அப்படி வாங்குறாங்கன்னா அவங்க எம்பிபிஎஸ் எஃப்ஆர்எஸ் நல்லாமல் பண்ணி வாங்குவாங்க, ஒரு எஸ்எல்சி ஃபெயிலுக்கு 20 ரூபா ஜாஸ்தி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள், அவர் வந்து இதய அறுவையில் ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர். அது டிவியில் வந்து அப்போ தொலைக்காட்சியில் ஒரு நாடகம் ஒன்று போகுது, போனவுடனே அந்த நாடகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் அந்த ஆசிரியருக்கு, உங்கள் நாடகம் பார்த்தேன், தொழில் முறையில் நீங்கள் என்னை மிஞ்சிட்டிங்களே அப்படின்னவுடனே அவர் கேட்டார், நானும் நீங்களும் என்ன மாதிரி கதாசிரியரா, இல்லை நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அதனால் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர் நிறையா டிவியில் பார்ப்பீங்க, அவருக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட நேரம் சொல்லிடணும்ல, நமக்குலாம் வச்சுப்போம், வாங்க டாக்டர். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ட்ரிப்ளிகன் யூவன் கிளப்பின் சார்பாக என் உறவினர்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு 2-3 நிமிடங்கள் சமீபத்தில் சைனாவில் போய் பேசினேன். 18,000 பேர் இருக்கிற அரங்கத்தில் 100 வருடம் வாழ வேண்டும், எத்தனை வருடம் ஆரம்பித்த தலைப்பை போட்டு 2,000 பேர் எழுந்து நின்று உங்கள் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னு சொன்னாங்க. என்னடான்னு கேட்ட, ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கி கொடுத்து வேணான்னு நான் இதுவாக கேட்டேன். அந்த 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது, உங்கள் பேச்சை கேட்க வேண்டாமே என்றார்கள். உடனே சின்ன ஒரு மாற்றம் செய்தேன், 100 வருடம் கடந்து வாழ 1 மணி நேரம் பேசினேன், 1/2 மணி நேரம் கேள்வி, அற்புதமான ஒரு நிகழ்வு. இங்கு அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்திடம் 100 வருடம் வராமல் இருப்பதற்கு 2 நிமிடங்கள் உங்கள் கவனங்கள் எனக்கு செலுத்த வேண்டும். அனைவரும் நேராக உட்காருங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உட்காருகின்றீர்களோ நேராக அமர்ந்து நேர்மையாகவும் இருந்தாலே சொக்கலிங்கத்திடம் வர வேண்டாம். ஓகே, இப்பொழுது ஒரு கேள்வி கேட்பேன். எவருக்கெல்லாம் உங்களிடம் பிரச்சனை உண்டு என்று நினைக்கின்றீர்களோ தயவுசெய்து உங்கள் கையை தூக்க வேண்டும். சொக்கலிங்க முதல்ல தூக்கிறேன். ஓ, இந்த இடத்துல தான் ரொம்ப சில பேர் 2 கையை தூக்குறாங்க சேகர், எனக்கு தெரியவில்லை. ஒருத்தர் அரை கையை தூக்குறாங்க, எனக்கு தெரியவில்லை. ஒன்றை நான் உறுதியாக சொல்லுவேன், எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் மனிதர்களே இல்லை. ஏனெனில் மனிதன் ஒருவன் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை அவனை வாழ வைப்பது பிரச்சனை ஒன்றுதான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எவரெல்லாம் நகைச்சுவையில் ஈடுபட்டு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது உங்கள் இதயம் உங்களை அறியாமல் 100 வருடம் இயங்க காத்து கொண்டு இருப்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உங்களிடம் கைத்தட்டல் வாங்குவதற்காக சொல்லுகின்ற கருத்தல்ல, உண்மையை நான் சொல்லுகின்றேன். 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பே குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். எப்பொழுது ஒரு மிருகம் வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் ஆரம்பித்ததோ அது மனிதனாக மாறிவிட்டது. எந்த ஒரு மனிதன் சிரிப்பையும் சிந்திப்பையும் மறைக்கின்றானோ ஒரு நொடியில் அவன் மிருகமாக மாறிவிடுகிறான். ஹியூமர் கிளப் ஒன்றுதான் மனிதனை மனிதனாக வாழ வைத்து கொண்டிருப்பது ஹியூமர் கிளப் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த குழந்தை கூட கைத்தட்டுது. வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல,
மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து வாழ வேண்டும். சரி, ஒரு பெண்மணி வந்தால் குண்டா இருந்தாங்க சேகர், மூன்று ஆசனம் பண்ணுறேன்னாங்க திருப்பூர் அவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி, என்னம்மான்னு கேட்டேன், அமர்வது உண்ணுவது தூங்குவது, நீ அமரராவதை தடுக்க முடியாவது போய்விட்டு வாமா என்று சொல்லிவிட்டேன். நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன், இன்றுடன் நான் 51 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 52 வருடம் தூங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் பயணம் இன்னும் எவ்வளோ வருடம் இருக்கும் எனக்கு தெரியாது. இருக்கின்ற பயணத்தை சேகரோ இவர்களுடன் சேர்ந்து சமுதாயத்திற்கு பயனுடையவனாக ஆக்கிச் செல்ல வேண்டும் ஒரே கருத்தில் தான் உங்களிடம் முன்பு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் எந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று கூறுகிறேன், ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம் உறவினர்கள் அனைவரும். ஏன் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இன்றும் நான் 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன், இன்று வரை 8 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது, நடந்துதான் செல்லுகின்றேன். புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான் சேகர், சார் சார் லிஃப்டில் வாங்கலைன்னா, ஏன் பண்ணுறேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைக்கின்ற சக்தி இருக்கின்றதோ அவர் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே ஆறிவிடுகின்றார்கள் என்பது மாற்று கருத்து இல்லாதன்னு சொக்கலிங்கம் அந்த சின்ன குழந்தை கூட கைத்தட்டுது. எதற்காக இந்த கருத்துக்களை சொல்லி உங்களிடம் விடைபெற விரும்புகின்றேன், தயவுசெய்து நீங்கள் கைத்தட்டும் பொழுது ஒரு பலனை தெரிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன, பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்பட்டு மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையிலிருந்து மறுபடியும் எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் சாகரியிடம், நீங்கள் கைத்தட்டியது சொக்கலிங்க பேச்சிற்கா உங்கள் உடல்நலத்திற்காகவா? ஏனெனில் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் உண்மையானவர்கள், அன்பானவர்கள் மேல் மாற்று கருத்து இல்லை. தயவுசெய்து அனைவரும் அரை நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். ஏன் நிற்க வேண்டும் என்று சொன்னால், அனைவரும் நின்றுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் நிற்க வைத்ததற்கு காரணம், மூவேந்திரர்கள் நம் பார்த்ததில்லை, உண்மையில் படித்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற சேகர் சார் கண்ணன் என்ற மூவேந்திரர்கள் தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருப்பார்கள் என்பதற்காக மேலே இருக்கின்ற திருப்பூர் ஐயாவுக்கும் சேர்த்து நாம் அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த அழைப்பு ஏற்று நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்களே, அதற்கு நீங்களே ஒரு கையை தட்டி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிடில் அமருங்கள் என்று சொல்லி நாம் அனைவரும் உட்காருங்க. தயவுசெய்து நாம் அனைவரும் நலமுடன் வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை நலமுடன் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அலங்க இந்த மேடையை வைத்து கொடுத்த சேகர் ஐயா அவர்களுக்கு மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும், மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனின் நோக்கமும் கருத்தும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சாயம் சார் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. டாக்டர் சொக்கலிங்கம் சார் அவங்க ஆஃபீஸ் இல்லை எப்படி அவர் 8 மாடிப்படி ஏறார், லிஃப்டை யூஸ் பண்ண சொன்னார். நானும் ஒரு வாட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறபோது என் ஃப்ரெண்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி 4 மாடி இருக்குது, இன்னும் ஒரு வாட்டி கூட ஏறினதில்லை, லிஃப்ட் ஐ மீன் லிஃப்ட்டு யூஸ் பண்ணதில்லை, நடந்ததாக அவர் சொன்னார், எங்கள் ஆஃபீஸ் லிஃப்ட்டும் அந்த மாதிரி சார் இருக்குது.
ஒருத்தர் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனார். இந்த டாக்டரை செக்கப் பண்ணிவிட்டு உங்கள் இருதயம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் மாடிப்படி ஏறக்கூடாது, உங்களுக்கு மருந்தெல்லாம் தரேன், சாப்பிட்டுட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் செக்கப்புக்கு வாங்கன்னு சொன்னார். சார், மருந்தெல்லாம் சாப்பிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சொன்னார், தேவையில்லை, இப்போ உங்கள் இருதயம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் இப்போ மாடிப்படி ஏறலான்னு. அவர் சொன்னார், டாக்டர் ரொம்ப நிம்மதி சார், நீங்கள் சொன்னதில்லை, இத்தனை நாளாக வாட்டர் பைப்பை பிடிச்சி ஏறின் மாதிரிக்கு போயிட்டு இருந்தேன் நான். ஒருத்தர் வந்து மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட போய் வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எ ஹாப்பி மேரேஜ்னு கேட்டார். அவர் சொன்னது, இது ரொம்ப சிம்பிள், உங்கள் ஒய்ஃபோட டீல் பண்ணும்போது 2 ரூல் இருக்குது, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், யுவர் மேரேஜ் வில் பி ஹாப்பின்னு. சார் சார் சொல்லுங்கள் சார், அது என்ன ரூல்? அவர் சொன்னார், ரூல் நம்பர் 1, யுவர் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஆ, அப்புறம் சார், இது சிம்பிளாக இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ரூல் வந்து, இஃப் யூ எவர் கெட் எனி டவுட், ரெஃபர் டு ரூல் நம்பர் 1. இப்போ டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கமல் 60 ஒரு ப்ரோக்ராம் கேட்டுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது திரையுலகில் பிரவேசம் பண்ணி கமலுக்கு 60 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. ஸோ கமலை பற்றி நடந்த ஒரு நிஜமான சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வெளியூர் போகிறதுக்காக டிபார்ச்சரில் உட்காந்துருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா உட்காந்து இவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் கேட்டு, என்ன பாட்டி, என்னையே பார்த்துட்ருக்கீங்களே ஏன்? அது இல்லைடாப்பா, நீ பார்க்குறதுக்கு நன்னாக இருக்கியே, சினிமாவில் சேரப்படாதோ. சார், கமலாசன் சொன்னார், பாட்டி என் பேர் கமலஹாசன், அதனால் என்னப்பா சினிமாவில் சேர்ந்தப்பட நல்ல பேராக வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதி வந்து பத்திரிகை நிருபர்கிட்ட சொல்கிறாரு, இந்த எதிர்கட்சி தலைவர் என்னை பற்றி ரொம்ப ஒரே பொய்யான தகவலெல்லாம் பரப்பிட்டுருக்காரு, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு. அப்படி என்ன சார் சொல்கிறாரு? இல்லை சார், அவர் சொல்கிறாரு என்னை பற்றி, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து கள்ள சாராயம் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஏன் சார், நீங்கள் அப்போ கள்ள சாராயம் வியாபாரமே பண்ணலையா? அடன், அதை சொல்லையா, நான் 10ஆம் வரைக்கும் படித்ததே இல்லையே அப்படின்னு. ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா உன்னை ரொம்ப பணக்கார வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து பார்த்தான், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். நிறைய படித்த பையன் வந்து பார்த்தான், அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். நிறைய சம்பாதிக்கிற பையன் வந்தான், அவனையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண படிப்போடு சாதாரண வேலையில் இருக்கான், அவனை போய் உனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்கிறேன், ஏன்ப்பா? ஐயோ, அது இல்லைப்பா, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டிஃபன் சாப்பிட்டாங்க, அது காதி பாத்திரத்தெல்லாம் அவரே அலம்பி கிச்சனில் வச்சுட்டார், அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. தேங்க்யூ. ரோட்டரி பாலச்சந்தர், ரொட்டேரியன் பாலச்சந்தர், வாங்க சார், வாங்க ரொட்டேரியன் பாலச்சந்திரம். அண்ணே வணக்கம். வணக்கம். நான் சொல்ல போகிற விஷயம் வந்து மிரர், கண்ணாடியை கண்டுபிடிக்காத பல 1000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கற்பனை கதை. யாருக்குமே கண்ணாடியோட யூஸ் தெரியாது. இப்போ கண்ணாடி இல்லைன்னா ஜுவல்லரி ஷாப்பும் கிடையாது, ரெடிமேட் ஷாப்பும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு சைனாவில் ஒரு யங் கப்பிள், தேவர் லிவிங் டுகெதர், கணவன் மனைவியாக. ஒரு நாளைக்கு அவன் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக வயலுக்கு போனான். ஒன்லி ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க ஃபாதர் எக்ஸ்பைர்ட். ஆடு மாடு மேய்க்க போகும்போது காலை தட்டி கொண்டே போகும்போது ஒரு பளபளன்னு ஒரு காலில் கிடச்சிது ஒன்று, அதுதான் பிற்காலத்தில் கண்ணாடிங்கிறது. யாருமே அது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எடுத்து பார்த்தான். அவன் தான் மூஞ்சி தான் தெரியுதுன்னு தெரியல, ஆனாடா எங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படின்ட்டான். அவன் மாடு மேய்க்கிறத விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து ஒய்ஃப்ட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா வந்திருக்காரு, எங்கள் அப்பா வந்திருக்காருன்னா அதை வந்து வாங்கி பார்த்தாவும். வாங்கி பார்த்த உடனே அதில் அவன் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு, இவன் மேலே சந்தேகம், இவன் இவன் வேறு யாரோ லவ் பண்ணுறான்ட்டான். அந்த டயத்தில் அவரோட மத குரு வந்தார். என்னது நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு சண்டை போடுறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாக்க, இந்த பாருங்கள் சார், யாரோனா செத்து போனவர் யாரோ வருவாரா, இந்த பாருங்கள் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்னோடனே அவர் வாங்கி பார்த்தார். அவர் வாங்கி பார்த்தோன்னு அவர் மூஞ்சி தெரிஞ்ச உடனே, என்னை தவிர இந்த ஊரில் 100 மத குருவான்னு போட்டு உடைச்சார்,
அதனால் அவ்வளோ நாள் ஆச்சு கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு. தேங்க்யூ. சங்கரசுப்ரமணியன் இந்த கமல்ஹாசன் அப்படின்னு நம்ம துரைசாமி சார் சொன்னோடனே ஒரு கற்பனையாக ஒரு ஜோக் ஒன்று கற்பனை பண்ணி பார்த்தோம். அது நாலு பேர் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ரெண்டு லேடிஸ் ரெண்டு ஜென்ட்ஸ் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் பொண்ணு காணாமல் போச்சு. ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் கேட்குறார், பொண்ணு என்ன காலேஜில் படிக்குதா? இல்லை, வேலைக்கு போகுது. லவ் அஃபேர் ஏதாவது இருக்கான்னு? இல்லைங்க, எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு. வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனையானா? எதுவும் இல்லைங்கிறா. சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், ஏன்னா உப்பு சொப்பு இல்லாமல் ஒரு கேஸ் கொண்டு வந்து கொடுக்குற, ஒரு எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் பொண்ணு இப்படி ஓடிப்போகும் சொல்லுங்கன்னு அவர் நரேட் பண்ணுறார். அதை இவர் வந்து ஈஸ்வரங்க, மதுரையில் இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஈஸ்வரி. இவங்க ரெண்டு பேரும் மதுரையில் இருக்காங்க, நாங்கள் மெட்ராஸில் இருக்கோம். இன்றைக்கி காலையில் இவங்க மெட்ராஸுக்கு வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டை பார்த்துட்டு எங்கள் பொண்ணு நம்பரை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு நல்லாயிருக்கு, எங்கள் பையனுக்கு பார்க்கலான்னு இருக்கோம், வீட்டுக்கு வரலாமான்னு வாங்க அப்படின்னோம். நாங்களும் பொண்ணு பையன் பார்த்ததுனால வீட்டுக்கு வாங்கணும்னு வந்தார். பொண்ணு பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பையனுக்கு அனுப்பிச்சார். பையன் அங்கேருந்து ஓகே பண்ணிட்டான். ஏம்மா இதில் என்னம்மா கேஸ் இருக்குங்கிறான். ரெண்டு பேரும் ஒத்துண்டு உப்பு தாம்பாளம் பண்ணிக்கலான்ட்டு மாற்றிக்கிட்டோம். அப்போ எங்கள் சம்பந்தி ஈஸ்வரர் இருக்கார்ல, சம்பந்தினே சொல்லிட்டியாங்கிறான். ஆமாம், சம்பந்தியர்னு கேட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கிராண்டாக நிச்சயதார்த்தம்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கேட்டார், நீங்கள் கமல் படம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டாருங்க சம்பந்தி. பார்ப்போம், ரொம்பலாம் பார்க்குறதில்ல, நல்ல படமாக இருந்தால் இப்போ அந்த நாயகன்லாம் பார்த்தோம், நல்ல படமாக இருந்தால் பார்ப்போம் ஒன்று அவர் சொன்ன. அப்படியெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வெடிபிடிச்சு பார்ப்போம், நல்லா இல்லைன்னா கூட ஒரு நாலஞ்சு தடவை பார்ப்போம், நல்லா இருந்தால் பார்ப்போம். அதனால் கமலோட மிகப்பெரிய ரசிகர்னு சொல்லிவிட்டு ஈஸ்வர் பேசினாங்க, உங்கள் மகளை என் மகனுக்கு பிடித்திருக்கிறது என்பதை விட என் மகனை உங்கள் மகளுக்கு பிடித்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்பது உங்களுக்கும் தெரியும், அது நாளை மற்றவர்களுக்கும் தெரியவிடும். எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் நாத்திகவாதிகளில், எங்களுக்கு வேறு பெயர் இருக்குது, பகுத்தறிவாதி அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு ஓடிப்போச்சுங்க. சப்இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு கூப்பிட்டியா, அந்த ரைட்டரை கூப்பிட்டியான்னா ரைட்டர் ஓடி போய் 10 நிமிஷம் ஆச்சு. அந்த பொண்ணு இவங்க கூட எப்படி கொடுத்துன பண்ணலான்ட்டு ஓடிப்போச்சு அப்படின்ட்டு. பல நேரங்களில் கமல் சார் பேசுகிறது வந்து அவருக்கே பிடிமான்னே நமக்கு தெரியாது. அதை வச்சு ஒரு ஜோக் ஒன்று பண்ணோம். நன்றி. ஓவர் டு சங்கர சுப்ரமணியன். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அமெரிக்காவில் வந்து 3 பேர் வந்து ஹண்டிங் போனாங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பேஸ் கேம்ப் போட்டுட்டு, முதல்ல நான் வந்து நார்த் சைடு போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு போனார். போயிட்டு ஒரு 1 ஹவரில் அவர் வரும்போது கையில் கன் எடுத்துன்னு போனார். வரும்போது கன்னு ஒரு ஒயில்டு போர் எடுத்துன்னு வந்தார். என்னாச்சுன்னு கேட்டாங்க. இல்லை இப்படி போனேன், ட்ராக்ஸ் தெரிஞ்சுது, இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனால் அங்கே ஒயில்டு போர் இருந்தது, பம்னு சுட்டேன், போர் எடுத்துன்னு வந்துட்டேன். இன்னும் ரெண்டாவதுக்காரர் ஈஸ்ட் சைடு போனார், அவர் மாதிரி வெயிட் பண்ணுவோன்னு அவரும் போனார். போயிட்டு ஒரு 1 ஹவரில் அவர் வந்தார். வரும்போது கையில் டியர் இருந்தது. என்னாச்சுன்னு சொன்னார். நானும் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போனேன், அங்கே ஒரு டியர் இருந்தது, பும் சுட்டேன், அந்த இயர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3வது தர வெஸ்ட் சைடு போனார். போயிட்டு வரவே இல்லை. இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க நடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி போனாங்க. ஒரு இடத்துல அவர் குத்துகிறோம் கோலேரமாக ரத்தத்தோட கிடக்காரு. அவரை தூக்கின்னு வந்து கேம்பில் வச்சுட்டு, என்னையா ஆச்சு என்ன? நானும் உங்களை மாதிரி தான் போனேன், ட்ராக் தெரிஞ்சு போனேன், போயிட்டே ரொம்ப பூம் பார்த்தா ஒரு ட்ரெயின் வந்து என்ன அடிச்சுட்டு கீழே வந்துட்டேன் அப்படின்னு. ஒருத்தர் ஒரு வில்லேஜ் ஒரு டவுன் அந்த பார்டரில் வந்து ஒரு வீடு கட்டினார். அது மொனை தெரு மொனை வீடு, நல்லா பணத்தெல்லாம் போட்டு கட்டிட்டு நல்லா காம்பவுண்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக கட்டினார். ஆனால் என்னென்னா ஒரு டவுனுக்கும் கிராமத்துக்கும் ஒரு பாஸு இருந்தது அந்த பக்கமாக. ரோட்டில் போகிறவங்களாம் என்ன பண்ணால் செவுத்தில் அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். இவருக்கு பொருட்கள் இருடா இவ்வளோ பணம் கட்டி பண்ணியிருக்கோம், இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இங்கே அசுத்தம் செய்யாதீர்கள்னு எழுதினார். அப்படியும் கேட்கலை, ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. காவி ஒயிட்டு எல்லாம் அடித்து பார்த்தார், அப்படியும் முடியல.
சிறண்டு பச்சாவே பிரயணவே எழுதலாம்னு சொல்லிட்டு இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள்னு எழுதினார். அது மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் எழுதினார். அப்படியும் அவங்க நாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் அழுகே வந்துடுத்து. தானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட போனார், ஏய் ரொம்ப மோசமாக இருக்குது, இவ்வளோ பணம் கொடுத்து கட்டியிருக்கேன், அந்த செவத்தில் நாசம் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்தாரு. இல்லை பரவாயில்ல, நான் போர்டை சரி பண்ணிடுறேன். போர்டை சரி பண்ணார். நெக்ஸ்ட்டு டேலேருந்து பார்த்தா யாருமே ஒத்துருமே அவங்க நாசம் பண்ணுறது இல்லை. இப்படி நான் என்ன பண்ணால் போர்டை தானே ஏதோ பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாருன்னே இருந்தார். இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள், மீறினால் துண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு. யூஎஸில் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பையன் வந்து, அப்பா வந்து பையனை யூனிவர்சிட்டிக்கு அமிச்சார். அந்த பையன் யூனிவர்சிட்டியில் போய் 3 இயர் கோர்ஸ், அது டிகிரி கோர்ஸு, கிராஜுவேட் கோர்ஸும்பாங்க. அங்கே போனேன். ஃபஸ்ட் இயர் அந்த பணத்தால் செலவழிச்சிட்டான். எப்படா பணத்தை அப்பாட்டேருந்து வாங்கிறதுன்னு தெரியல. அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினான், அப்பா இங்கே ப்ளூஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நாய்க்கு பேசுகிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம நாய் புல்புல் அனுப்பு, அதில் சேர்த்து விட்டுறேன், $5,000 கூட அனுப்பு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நாய் பேசினா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹி சென்ட்ஸ் த டாக் அஸ் வெல் அஸ் $5,000. ஒரு வருஷம் வச்சுட்டா பணம்லாம் செலவழிஞ்சு போச்சு. செகண்ட் இயர் ஆச்சு, அதாவது அவனுக்கு தேர்ட் இயர் பிகினிங், அண்ட் செகண்ட் இயர் முடிஞ்சு போச்சு. நாய் பேசலாம் ஒன்றும் இல்லை. உடனே அப்பாவுக்கு அப்பா கேட்டார், எப்படிறா இருக்கு ஐயோ ஏன் கேட்குற பேச்சில், அதான் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு. உடனே செகண்ட் இயர் சொன்னால், இப்போ அப்பா இப்போ நாய்க்கு வந்து படிக்க கூட கற்று தராங்க, அதனால் இன்னொரு $3,500 அனுப்புன்னு அவங்க அப்பா அனுப்பிச்சார். அனுப்பிச்சிட்டே இவன் அதையும் யூஸ் பண்ணிட்டான். தேர்ட் இயர் முடிஞ்சு வீட்டுக்கு வர சமயம் நாய்க்கு பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்தான் நாயை வந்து ஒரு ஃபேமிலிகிட்ட அடாப்ஷனில் கொடுத்துட்டான். இவன் பாட்டு தெரியாது, திரும்பி வந்துட்டான். ட்ரெயினில் அது வந்து இறங்கணும் போது அப்பா கேட்குறாரு, எங்கடா புல்புல் காணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன், இல்லைப்பா கொஞ்சம் ஓரமாவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா நான் கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அந்த புல்புல் என்ன பண்ணிட்டு சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்ததுப்பா, நான் சொன்னேன் நம்மளாம் ஊருக்கு போனோம் அப்படின்னு. உடனே கேட்டுது, இன்னும் உங்கள் அப்பா பக்கத்து வீட்டு மேரியோட அஃபேர், உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அஃபேர் வச்சுட்டுருக்காரா அப்படின்னு. ஐயோ அந்த நாய் சுட்டு கொல்ல வேண்டியது தானடா, அதாம்பா பண்ணிட்டேன். ஹி பிகேம் அ லாயர் அட் லேட்டர் ஸ்டேஜ். ஒருத்தர் என்ன பண்ணார், தம் ஃபோனுக்கு 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணார். அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா இன்னொரு நம்பருக்கு போயிடுது. இவருக்கு ரீசார்ஜாக இல்லை. அந்த மாதிரி அவன் போய் கேட்டார், என்ன எந்த நம்பருக்கு பண்ணினேன்னு ஒரு நம்பர் கொடுத்தான். அந்த நம்பருக்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி பார்த்தாரு, அவன் ஃபோனே எடுக்கலை. உடனே இவர் என்ன பண்ணார், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். என்ன மெசேஜ் அனுப்பிச்சார்னா, வெல்கம் டு லஷ்கர் ஏ தாலிபான், பை நாட் பை அக்செப்டிங் அவர் ரீசார்ஜ் யூ ஹவ் பிகம் ஏ மெம்பர் ஆஃப் அவர் யூனிட். ஃப்ரம் நோ ஆன்வர்ட்ஸ் போலீஸ் வில் பி வாட்சிங் யுவர் ஃபோன் நம்பர் ஃபோன் அண்ட் ஆல் த மெசேஜஸ் சென்ட் பை யூ. இன்கேஸ் யூ ஹாவ் எனி டவுட் யூ கால் திஸ் நம்பர் அப்படின்னு ஃபோன் சொல்லிட்டாங்க. உடனே இவன் பயந்து போயிட்டான், எங்கிட்ட ஃபோன் பண்ணான், என் மெம்பர்ஷிப் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா ரீசார்ஜ் அனுப்பிச்சுடு திருப்பி அப்படின்னு. அவன் 399 500 ரூபாய்க்கே ரீசார்ஜ் அனுப்பிச்சிட்டான். ஒருத்தர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, தம் பொண்ணை வந்து ஒருத்தருக்கு மேரேஜ் கொடுத்தார். ஒரு 6-7 மாதம் ஆச்சு. 6-7 மாதம் ஆன உடனே தம் பிள்ளைய மச்சனாத அந்த பொண்ணோட தம்பி தம்பியை வந்து போய் அத்தானும் அக்காவும் எப்படி இருக்கா பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சாங்க. அவன் போனான். போன உடனே பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தார். அவர் ரொம்ப இது இல்லை, அவர் டெய்லி ஆஃபீஸுக்கு கிளம்புவார். கிளம்பும்போது அந்த வீடு புதுசாக ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க, அது 3 படிக்கட்டு இருந்தது. அதனால் அவர் படிக்கட்டில் சைக்கிளில் ஸ்கூட்டர் கூட வாங்கிறது வசதி இல்லை, சைக்கிளில் இறக்குவார். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, சரி தடிக்கட்டு போகிறதுன்னு செருப்பை கொண்டு வாசலில் வைப்பாங்க, எடுத்து போட்டுன்னு போயிடுவார். சாயங்காலம் ஈஸியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போனான், அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, ஏ அக்காவை அத்தான் எப்படா வச்சுட்டுருக்காங்கன்னு. ரொம்ப நல்லா வச்சுட்டுருக்காருப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுப்பா, அக்கா கையில் செருப்பு எடுத்தாதான்ப்பா அவர் ஆஃபீஸ்க்கே போகிறாரு. ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டலில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சாப்பிட்டுருக்காருல டீ கா டஸ்ட் பண்ணிட்டு. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அவர்கிட்ட வந்து கேட்குறது, சார் நீங்கள் சிங்கிளா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், ட்ரெஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டு, ஆமாம் மேடம் ஐ எம் சிங்கிள், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இந்த சேர் எடுத்துன்னு போயிடுது, எம்டி சேரை. ஒரு பையன், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, டே எனக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அதனால் வெத்து பேப்பராக கொடுத்துட்டேன் அப்படின்னு, மடித்து கொடுத்துட்டேன். நீ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே நான் அவன் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன், எனக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, நானும் வெறும் பேப்பரை மடித்து கொடுத்துட்டேன்டானா. அடப்பாவி டீச்சர் நம்ம ரெண்டு பேரும் காப்பி அடிச்சார்னு நினச்சிக்க போகிறானா அப்படின்னு. ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்குறாங்க, எனங்க ராத்திரி என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பருப்பும் சாதமும் சாப்பிட்றேன். என்னங்க அது நேற்றுக்கு தானே சாப்பிட்டோம்.
அப்படின்னா உப்பு மாவும் கத்திரிக்காய் பொரியலும் பண்ணுங்க, இல்லை பையனுக்கு பிடிக்காதுங்க, அப்போ பூண்டு வத்தக்குழம்பு பண்ணுங்க, இன்றைக்கி அமாவாசைங்க, அப்போ பூரி கிழங்கு பண்ணுங்க, ராத்திரியில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, சரி நான் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அது உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, இப்போ மோர் குழம்பு பண்ணுங்க, வீட்டில் மோர் இல்லைங்க, இட்லி சாம்பார் பண்ணுங்க, அது முன்னாடியே சொல்லியிருந்தானே இட்லிக்கு அரைச்சி வச்சுருப்பேன், சரி இப்போ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேங்க அப்படின்னு முடிச்சுருந்தோம். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ பிரச்சனையா சார் உங்கள் வீட்டில்? சிவாஜி சிவகுமார் வரீங்களா? சிவாஜி சமீபத்தில் சில்ட்ரன்ஸ், எல்லோருக்கும் மாலை வணக்கம். சமீபத்தில் சில்ட்ரன்ஸ் டே போச்சு இல்லையா, அப்போ வந்து டீச்சர் கேட்குறாரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, ஒய் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் ஜவஹர்லால் நேருஸ் பர்த்டே? அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், சாச்சா நேருஜி ஹி கிஃப்டட் இந்தியா டு ஹிஸ் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு. பையன் வந்து அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா ராமர் வந்து அப்பா அப்பா பேச்ச கேட்டார், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொன்னார், பெரிய அவர் நல்ல கீர்த்தி பெற்றார். அதே மாதிரி ஆனால் பிரகல்லாதான் வந்து அப்பா பேச்ச கேட்க மாட்டேன்னு சொன்னான், அவனும் நல்லபடியாக தான் வந்தான். இப்போ நீ என்ன என்ன பண்ண சொல்கிற, நான் உன் பேச்சை கேட்கணுமா வேண்டாமா? அப்பா சொல்கிறார், அதெல்லாம் நடந்தது திரேதாயுகம் கிருதயுகம் அதிலெல்லாம், இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். இட் இஸ் சேஃப் ஃபார் போத் ஆஃப் அஸ் டு லிசன் டு யுவர் மதர் ஃபார் அவர் சர்வைவல். இது ஒன்று. பெண்களுடைய முடியை பற்றி, பெண்கள் முடி நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜோக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அந்த ஒய்ஃபுக்கு வந்து பாப் வச்சுக்கணும்னு ஆசை, கணவன்கிட்ட கேட்குறாங்க, எங்க முடி வெட்டிக்கலாமாங்க அப்படின்னு. ஓகே வெட்டிக்கோ, இல்லை வெட்டினா மறுபடியும் முடி வளருமா என்ன கொஞ்சம் நாளாகுமாமே டவுட்டாக இருக்குது, சரி வெட்டிக்காத. இல்லை முடியை கட் பண்ணால் என்னோடய முகத்துக்கு நல்லா நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னா, சரி வெட்டிக்கோ. அதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் கிண்டல் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு, சரி வெட்டிக்காத. வெட்டினா சின்ன முகத்துக்கு நல்லா இருக்கும்னு என்னோடய ஃப்ரெண்டு ஊற்றி சொன்னான், சரி வெட்டிக்கோ. சலூனில் ஒருவேளை அசிங்கமாக வெட்டிட்டானா என்ன பண்ணுறது, சரி வெட்டிக்காத. பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் வச்சுக்க தான் போகிறேன், என்ன வெட்டிக்கிறேங்க, சரி. அப்புறம் ஆனால் அப்புறம் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, சரி வெட்டிக்காத. முடி கம்மியாக இருந்தால் பராமரித்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதனால் ஒருவேளை சரி வெட்டிக்கோ. இல்லை ஆனால் அசிங்கமாக போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, சரி வெட்டிக்காத. என்ன வந்தாலும் சரிங்க, நான் வெட்டிக்க தான் போகிறேன் அப்படின்னு, ஆனால் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு, சரி வெட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. இது முடிஞ்சோடனே, சரி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தொண்டை சரியில்லைன்னு சொன்னேன், டாக்டர்கிட்ட எப்போ போகலாங்க அப்படின்னு சொன்னேன், சரி வெட்டிக்கோ அப்படின்னார். என்னங்க நான் டாக்டரை பற்றி கேட்டுருக்கேன், நீங்கள் இதை பற்றி, சரி வெட்டிக்காத. இப்போ அவர் வந்து கீழ்பாக ஆஸ்பத்திரியில் ஒரு வாசலில் படியில் உட்காந்து, சரி வெட்டிக்கோ, சரி வெட்டிக்காத, சரி வெட்டிக்கோ வெட்டிக்காத. அதனால் என்ன சொல்கிறாங்க, முடியை பற்றி கவலைப்படும் போது கொஞ்சம் கணவனை பற்றியும் கவலைப்படுங்க அப்படின்னு. இன்னும் ஒரு ரெண்டு ஜோக் இருக்குது, ஆனால் அது இல்லை வேண்டான்ட்டு இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, நண்பர் திருப்பூர் ஐயாவை பற்றி ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஜிஎஸ் மணி ப்ரோக்ராம் இருந்தப்போ அதுக்கு அடுத்தாப்பில் நண்பர் காத்தாடி ராமூர்த்தி ராமாருக்கு நீங்கள் சொன்னேன், அது வந்து இன்னும் ஒன் ஹவர் இருக்குன்னு, சரி நம்ம பார்த்து நாளாச்சுன்னு சரின்னு உட்காந்தேன். நடுவில் என்னமாங்க, இடையில டக்குன்னு ஒரு லேடிஸ் கிளப்பு ப்ரோக்ராம் ஒன்று பூந்துட்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவரில், அதில் அவர் வந்திருந்தார். அவருடைய ஆர்டிக்கல் நிறையா படிச்சிருக்கேன், கலைமகள் மஞ்சரி இப்போ ஆன்மீக மலர்லாம் நிறையா படிச்சிருக்கேன். சரி ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறாருன்னு நினச்சின்னு கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக இருந்தேன். அவர் எடுத்தால் புதிய விஷயம் ஒன்று சொன்னார் பாருங்கள், நான் 10 வயசில் வந்து ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அந்த காலத்தில், ஜெகன் மோகினிங்கிற புத்தகம், அதோடய ஆசிரியர் வைமு கோதைநாயகி. அவர் புத்தகம் பேரை சொல்லலை, வைமு கோதைநாயகி பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க வந்து ஆர்டிக்கிள் எழுதி, நான் 10 வயசில் படிச்சிருக்கேன் புக்கே, மந்திரி புக்கு, அருமையான ஆர்டிக்கிள் கதை வந்து இந்த பிராமணிக்கல் லாங்குவேஜில் அருமையாக இருக்கும், அதை எழுதின உடனே அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது,
எழுத பிடிக்க தெரியாத நாவல் எழுதி அந்த காலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏன்னா அவங்க அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவர் இப்போ அவங்க டிக்டேட் பண்ணுவாங்களோ அவங்க எழுதி அவங்க தான் படிப்பானா. அதை நினச்ச உடனே அந்த விஷயம் இத்தனை வருஷமாக எனக்கு 76 வருஷமாக தெரியாது, அவர் சொல்லி தான் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. மாருதி கார் கோல்டன் எல்லோ நம்பர் 1245 1245 வாசலில் நிற்குது. ஆமாம், 1242வா 1242 கோல்டன் எல்லோ மாருதி கார். கவர்னர் அப்படி வரா மாதிரி இருக்கான், அதனால் அந்த கார் தயவு செஞ்சு யார் அந்த ஓனர் வந்து தயவு செஞ்சு எடுக்கணும். எகெயின் ஐ ரிப்பீட், 1242 கார் கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகேயா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நிறைவாக ரவி நாராயணன் வரீங்களா? பொன்னுசாமி சொல்ல போகிறேளா? பொன்னுசாமி வரையலா? வாங்க ப்ளீஸ். ரவி நாராயணன், எல்லோரும் இன்பிட்டிருக்கேன் இனிப்பதாகவும் இல்லாமல் வேறுண்டர் என் பராபரமே. நம்ம பஸ்ஸில் பண்ணிக்க நாள் போயிட்டு இருந்தேன், அப்போது வந்து கண்டக்டர் சொல்கிறாரு, லோக்கலில் போகிறவங்களாம் சில்லறையாயிரத்துன்னு தான் வரணும்னு சொல்லி தொண்டைக்கிழியாக நான் கத்தின்னு இருக்கேன், உன் காதில் ஓயிலான்னு. அப்போல்லாம் பிச்சைக்காரங்க தான் இந்த வண்டியில் ஏற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கும்போது 2 டிக்கெட், ஒரு பையன் 2 டிக்கெட் வாங்குறான், இன்ஜினியரிங் காலேஜுக்கு 2 டிக்கெட் கொடுங்கன்றான். உடனே வந்து கண்டக்டர் கேட்குறாரு, ஒன்று ஒன்றுக்கு இன்னொன்று வந்து இந்த பின்னால் வந்து 5 செட்டு பசங்க இருக்குது, அதில் வந்து இப்போ பச்சை சுடிதார் போட்டுருக்க பொண்ணுக்கு தானே அப்படின்னு. ஆமாம், எப்படி சிரிச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அவங்க தான் சொன்னாங்க, பின்னால் ஒருத்தர் இருப்பான் ஒரு லூசு பையன், அவன் எனக்கோசம் டிக்கெட் இருப்பான், இதுதான் வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 2 பொண்ணுங்க பேசிகிட்ருக்காங்க வண்டியில் வரும்போது, அந்த என்னை காதலிக்கிறவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறபடி தான் நடக்கணுமா, அவர் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் கேட்கணுமா, இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அப்படிப்பட்டன போய் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறார், இல்லை அந்த ஆள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாருன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனேன், அப்போ வந்து மேனேஜர் கேட்டான் ஏன் லேட்டுன்னு. இல்லை நான் மாடிப்படிக்கிட்டு வரும்போது கீழே தடுக்கி விழுந்துட்டேன் அதனால தான். அப்போனா சீக்கிரம் தானே வந்துருக்கணும், மாடிப்படிக்கிட்டு ஏறது இறங்குறது கம்மியானதுன்னு. அப்புறம் சில கடி ஜோக்கு, என்னது உங்கள் பேர் நல்ல காலமா? ஆமாம், குடுகுடுக்க பாரு வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லும்போது நான் பிறந்தேண்ணா அதனால தான் அப்படின். அப்புறம் ஒருத்தர் வந்து டாக்டர் சொல்கிறாரு, நாளைக்கு வரும்போது வெறும் வயிற்றோடு வாங்கன்றாரு. அப்போ போகும்போது டாக்டர் வெறும் பேக்கெட்டோடு போங்க அப்படின்னாரு. உங்கள் மனைவிக்கு வந்து உங்கள் மனைவிக்கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு. இல்லை நான் எவ்வளோ அடித்தாலும் ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டார். தேங்க்யூ. நிறைவாக பொன்னுசாமி அவர்கள், அவர் வருவதற்கு முன்பாக நம்ம மெம்பர் ஒருத்தர் சுப்பிரமணியன் அப்படின்னு ட்ரைவ் சேஃப் பி சேஃப்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். இட் இஸ் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி, ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். நான் ஏற்கனவே அதை படிச்சிருக்கேன். அவர் எழுதிட்டு ஃபாரின் போயிட்டார், அதனால் வந்து இப்போ திரும்ப இங்கே வந்திருக்கார். அதனால் வந்து இந்த புக்கு ஆத்தர்டு பை எஸ் சுப்பிரமணியன், ட்ரைவ் சேஃப் அண்ட் பி சேஃப். அவருடைய நம்பர் வந்து நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த புக்கு வேணும்னா நீங்கள் டெலிஃபோன் மூலமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவாக பொன்னுசாமி அவர்கள். ஒரே ஒரு ஜோக்கு தான், பயப்படாதீங்க. ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார், எஸ்ஐயை பார்க்கணும் அப்படின்னார். எஸ்லாம் நீங்கள் யார் அப்படின்னா, நான் எஸ்ஐ ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது சொல்லணும் அப்படின்னு. இல்லை எஸ்ஐ வந்து 1 வீக் ஆகும் வர்றதுக்குன்னு இந்த ரிஜிஸ்டரில் எழுது அப்படின்னார். ரிஜிஸ்டரில் எழுதினார் எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. இந்த ரைட்டர் வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டான். அவ்வளோதான், தேங்க்யூ. சரி, ஒரு பேர் விட்டு போச்சு. இப்போ நங்கநல்ல ஒரு வீரர் ஆகவன் வந்திருக்காங்களா? சரி ப்ளீஸ் வாங்க. டாக்டர் சொக்கலிங்கம் பேசும்போது எங்கிட்ட யாரும் வராதிங்கனாரு. எனக்கு ரொம்ப நாளாக செஸ் பெயின் ஆல் ஓவர் த பாடி, அவர்கிட்ட போகலான்னு இருந்தேன். நிறைய ஜோக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு ட்ரெயினர், பயிற்சி முகாம்லாம் நிறைய நடத்துவேன்.
ப்ராப்ளம் சால்விங் பற்றி ஒரு 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 விஷயம் சொல்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜோக்கு. மூணு கேர்ள்ஸ் ஒரு இன்டர்வியூக்கு போகிறா, டாப் மேனோட பர்சனல் செக்ரட்டரியாக அந்த இன்டர்வியூக்கு போகிறா. முதல் கேர்ள் வந்து ஒரு சவுத் இண்டியன், அவங்கள்ட்ட கேட்குறாங்க இந்த கேள்வி, நீ ராத்திரி 7 மணிக்கு டிக்டேஷன் எடுத்துகிட்ருக்க, ஆஃபீஸில் எல்லோரும் போயிடுறாங்க, உன்னோட பாஸ் வந்து டிக்டேஷன் முடிச்சுட்டு உன்னை ஒரு மாதிரி அவனை நெருங்குகிறார், அப்போ நீ என்ன பண்ணுவேன், அவர் இஸ் அட்வான்ஸிங் யூ, என்ன பண்ணுவேன்னு ஓன அழுது வெளியில் வந்துடுவேன், ஓகே நீ செலக்ட் பண்ணால் நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு. ரெண்டாவது பொண்ணுக்கும் அவர்கிட்ட இதே கேள்வி கேட்குறா, இந்த கேள்வியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண, 7 மணிக்கு மேலே டிக்டேஷன் நடத்துன்ட்ருக்கு, அந்த பாஸ் வந்து உன்னை ஒரு மாதிரியாக நெருங்குறார், ஹவ் வில் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், பலாறுன்னு அடிப்பேன் இதில் என்ன அப்படின்னார். ஓகே நீ ஷார்ட்லிஸ்ட் பண்ணால் நான் சொல்கிறேன். மூணாவது ஒரு பெண்ணு அதே கேள்வி கேட்குறா, 7 மணிக்கு மேலே தனியாக டிக்டேஷன் எடுத்துகிட்ருக்க, ஆஃபீஸில் யாரும் இல்லை, உன்னோட பாஸ் உன்னை ஒரு மாதிரியாக நெருங்குறார், இந்த ப்ராப்ளத்தை நீ எப்படி சால்வ் பண்ணுவ, ப்ராப்ளமா இட்ஸ் ஒன்லி சிச்சுவேஷன் அப்படின்னு. சங்கீத சீசன் வரப்போகுதுன்னு சொன்னார், ஒரே ஒரு ஜோக்கு, அர்த்தம் தெரியாமல் பாடுறதை பற்றி ரொம்ப கிண்டல் பண்ணுவார் சுப்புடு, தாயே யேசோதா உந்த நாயர் குலத்துரித்த அப்படின்னு கிருஷ்ணனோட குலத்தையே கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணுவார். அதே சுப்புடு ஒரு சமயம் ஒரு நாட்டியசுரன் மணியை சொன்னார், அருமையான அபிநயம் பிடிச்சாலும் நெற்றி ஒற்றை கண்ணனோடு நிர்தனம் செய்தார்னு இப்படி அப்படியோ அபிநயம் பிடிச்சாலாம், நெற்றி ஒற்றை கண்ணன்னா பரமசிவன், இந்த அபிநயம் பிடிச்சா கண்ணன்னு சொல்லிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். இது மாதிரி நிறைய ஜோக் சொல்லுவார். இந்த எனக்கு தோணின ஒரே ஒரு ஜோக்கு, இந்த கல்யாணத்துலலாம் மாங்கல்ய தாரணம் அனுப்புறம் நாதஸ்வரம் வாசிக்கிறவாக்கிட்ட அவன் கல்யாணம் ஜோராக நடந்தது அப்படின்னு வாசிச்சுட்டு எல்லாரும் போய் இந்த நான் ரேவதியில் ஒரு பாட்டு வருமா அதை வாசிங்கோ, நானாட்டி பிரதுக்கு நாட்டக்கம் அப்படின்னு, ரொம்ப அற்புதமான பாட்டு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அர்த்தம் தெரியாமல் அந்த சீசனில் அந்த நேரத்தில் வாசிக்கிற, அதில் ஒரு லைன் வரும், புட்டுக்கவு நிஜமு போவுடவு நிஜமு நட்ட நடு ஈ பணி நாடகமு, பிறக்கிறது நல்லது நிஜம் போக போகிறது நிஜம், நடுவில் இந்த ட்ராமா, இது ஒரு ட்ராமா, இந்த கல்யாணம் ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி வரும், அர்த்தம் தெரியாமல் பாடுறா, அதுதான் நான் சொல்ல வந்தது. முதல் வாய்ப்புக்கு நன்றி, தொடர்ந்து வருவேன். நம்முடைய நகைச்சுவை நேரம் நிறைவு பெற்றது. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்ன சார் TN07 CE 7521 கார் தான் நிற்குது. தயவு செஞ்சு அந்த காரை தயவு செஞ்சு எடுத்து வேறு இடத்துல பார்க் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போ திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை யார் மரியாதை செய்யப் போகிறார்கள் என்பதை திருமதி வசந்தா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பார்கள். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய பரம ரசிகை 88 இயர்ஸ் TR ஜெயலக்ஷ்மி என்பவர், அவர் என்னுடைய சித்தி. அவருக்கு அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல இருந்த சிவப்பாய் சின்ன சில மல்லிகை அப்படிங்கிற நூல்லேருந்து ஆரம்பித்து அவர் எழுதின புஸ்தகங்கள் அனைத்தையும் அவர் வாங்கி படிக்கிறார். படிக்கிறதோடு இல்லை, அவர் வந்து சில நல்ல விஷயங்கள், அதாவது 60th birthday இல்லை குழந்தைகளோட பர்த்டே, அதுக்கெல்லாமும் அவர் வந்து அதை தான் கிஃப்ட் பண்ணிட்டுருக்கார். யாராவது வீட்டுக்கு விருந்தினர்கள் சின்ன பசங்க வரபோது, ஏண்டி அவனுக்கு தமிழ் தெரியுமோ அப்படின்னா குடுகுடுன்னு ஓடிப்போய் ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு அவருடைய எழுத்துக்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதில் வந்து இப்போ ரீசண்டாக அவர் எழுதின
அபூர்வ ராமாயணம் மூணு வால்யூம் எழுதியிருக்கார். அதில் காற்றின் குரல், ராமஜெயம், அனுமன் கதைகள், அது மூணு கிட்டத்தட்ட ஒன்னொன்றுத்தையும் ஒரு 10 தடவை படிச்சிருப்பார். அதை எடுத்து சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டார், இப்படியே எழுதியிருக்கார் அப்படியே எழுதியிருக்கார். அதெல்லாம் வந்து ரொம்ப அதனால் அவர் வந்து அவருக்கு மரியாதை செய்வது பொருத்தமாக இருக்குங்கிறதுனால அவரை அழைச்சின்னு வந்து இங்கே மரியாதை செய். ஒரு படைப்பாளிக்கு கிடைத்த உண்மையான பரிசு என்ன அப்படின்னு சொன்னால், அது யார் வந்து அந்த படைப்பிலக்கியத்தை ஒழுங்காக படித்து ரசிக்கிறவர்கள், அந்த ரசிகர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பாராட்டு தான் உண்மையான படைப்பாளிக்கு ஒரு பரிசுன்னு நினைக்கிறோம். ஐ திங்க் மேடம் வந்து ஜென்ம சாபல்யம் அடைந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அவங்க வீட்டில் போகும்போதெல்லாம் அந்த திருப்பூர் கிருஷ்ணன் ஐயாவோட புஸ்தகத்தை தான் அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். நான் சீதாராமன் வீட்டுக்கு போவேன், அவங்க வீட்டில் அவரே நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க, அந்த ஃபேமிலியே நிறைய ரீடிங் ஹேபிட் நிறைய உள்ள குடும்பம். திருப்பூர் கிருஷ்ணய்யா அவர்களுடைய படைப்புகள் வெளியில் விற்பனைக்காகவும் இருக்கிறது, நீங்கள் போகும்போது அந்த புத்தகத்தையும் வாங்கி கொண்டு செல்லலாம் என்பதை சொல்லி, இராணுவ வீரருக்கான உண்டியல் வாசலில் வைக்கப்பட்டிருக்கிறது, வழக்கம்போல் நீங்கள் அதை பார்த்துவிட்டு செல்லலாம். இல்லை இல்லை, நம்ம சின்ன சின்னதாக பண்ணுற ஒரு இப்போ என்கிட்ட ஒரு 50 ரூபா நான் எப்போ கூடனாலும் நான் ஒன்றும் குறைஞ்சி போட போகிறதில்லை, ஆனால் அது ஒரு குடும்பத்திற்கு ஒரு முறையாக போய் சேரும். தனிப்பட்ட சேகரனால் அது பண்ண முடியாது, நம்ம கலெக்டிவாக பண்ணும்போது அது எல்லாருக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். தர்மம் தலை காக்கும் கண்ணதாசன் எழுதின பாட்டு மாதிரி, தக்க சமயத்தில் ஒழுகி காக்குங்கிற மாதிரி, அது நீங்கள் சின்ன சின்னதாக செய்யக்கூடிய தர்மங்கள் நிச்சயமாக உங்களை காக்கும் என்று சொல்லி, போகும்போது உண்டியலை கொஞ்சம் சிறப்பாக கவனித்து விட்டு செல்லுவார் எங்களை கேட்டுக்கொண்டு. இப்போ சார் பேசுகிறதுக்கு முன்னாடி 4 கிஃப்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன், அவங்க டக்கு டக்குன்னு வந்து கிருஷ்ணன் சார்ட்ட வாங்கிட்டு போயிடுங்க. கார்த்திகைக்காக அகல் வந்து வாங்கி வச்சுருக்கோம், அந்த அகலை நீங்கள் ஏற்றலாம் என்று சொல்லி நான் படிக்கிறேன். மொதல் 4 ப்ரைஸ் வந்து சௌபாக்கியா, மிஸ்டர் எஸ் பிச்சை 9444433639 பிச்சை வாங்க, அப்படி வந்து வாங்கிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து புவனேஸ்வரி, வி புவனேஸ்வரி 9444122015 வாங்க ப்ளீஸ் புவனேஸ்வரி. அப்புறம் பிஏ விவேகானந்தன் எல்லாம் விவேகானந்தன் இருக்கீங்களா? எஸ் ப்ளீஸ் வாங்க.
முன்னாடி அக்டோபர் 2 அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், பாரதிய வித்யா பவனில் ஒரு காலை நேரத்தில் அன்றைக்கி வந்து கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம்லாம் போட்டோம். அன்றைக்கி சிவாஜி கணேசனோடைய நினைவு நாளையும் வைத்துக்கொண்டு காமராஜரோட நினைவு நாளும் கூட அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை நமக்காக ஆற்றினார்கள் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அது ரொம்ப நாளைக்கு பேசப்பட்டது, யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ வந்தது. அதனால் உங்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கலைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை உங்கள் சார்பாக பேசுமாறு மிக பணிவோடு அழைக்கின்றோம். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். கொள்ளை கனிசைதான் நன்கு கொட்டுநல் யாழினை கொண்டிருப்பாள். சொற்படு நயமறிவார், இசை தோய்ந்திட தொகுப்பதின் சுவை அறிவார். விற்பன தமிழ் புலவர் அந்த மேலவர் நாவெனும் மலர்பதத்தாள். வாணியை சரண் புகுந்தேன், அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன். பேணிய பெருந்தவத்தாள், நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் என டிசம்பர் 11 தேதி மகாகவி பாரதியின் ஜென்மதினம் வருவதை ஒட்டி பாரதியார் கலைவாணியை போற்றி துதித்து பாடிய வரிகளுடன் என் பேச்சை தொடங்குகிறேன். மிக அருமையான ரசிகர்களை கொண்ட ஒரு கூட்டம் இந்த கூட்டம், ஹியூமர் கிளப் கூட்டம். இந்த நகைச்சுவையாளர் மன்றத்தில் வந்து பேசுவது என்பது எந்த பேச்சாளருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செயல். இந்த மகிழ்ச்சியை 2 மடங்கல்ல 4 மடங்கு ஆக்குகிற மாதிரி என்னுடைய தயாருக்கிணையான திருமதி ஜெயலக்ஷ்மி அவர்களை வரவழைத்து எனக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவித்தார்கள். இந்த கூட்டத்திற்கு நான் வந்து திருமதி ஜெயலட்சுமி அவர்களின் அருகில் அமர்ந்து அவரிடம் சற்று நேரம் பேசி கொண்டிருந்தேன். என்னுடைய எழுத்துக்களில் யாருக்காவது டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கு கொடுத்து விடலாம். என்னுடைய 2வது ரசிகை அவர். என்னுடைய முதல் ரசிகை என்னுடைய தாயார், இப்பொழுது இல்லை. 90 வயதானவர் எனக்கு ஒரு தனி செயலர் மாதிரி, என்னுடைய தோழி மாதிரி, என்னுடைய ரசிகையாகவும் இயங்கியவர். திருமதி ஜெயலட்சுமி அவர்களின் முகத்தில் என்னுடைய தாயாரின் ஜாடையை காண்கிறேன். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சீதாராமன் அவர்கள், ஹியூமர் கிளப் திரு சேகர் அவர்கள், திருமதி சேகர் அவர்கள், கண்ணன் அவர்கள் உள்ளிட்ட இங்கு வந்திருக்கிற அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு காரின் எண்ணை சொல்லி அந்த காரை சற்று அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் சகோதரியும் நான் பெரிதும் மதிப்பவருமான சுதா சேஷகன் அவர்களின் சுந்தரகாண்ட சொற்பொழிவு. சுந்தரகாண்ட சொற்பொழிவின் இடையே அமைப்பாளர் ஒரு சீட்டை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு கார் வந்திருக்கிறது, வழியில் நிற்கிறது, அதை அகற்ற வேண்டும். டிஎன்பிஎஸ்சி ஏதோ எண்ணை சொல்லி சுதா சேஷகன் அறிவித்தார். அறிவித்து விட்டு சொன்னார், அது என்ன கார் என்று கேட்கிறீர்களா? சுந்தரகாண்டத்தின் நடுவே என்ன வரும்? மாருதி தான் என்று சொன்னார். அந்த நினைவு வந்தது. நம்முடைய பாரதிய வித்யா பவன் ராமசாமி அவர்கள் ஒரு சொற்பொழிவாளரை ஏற்பாடு செய்து ஒரு சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிற பொழுது ராமசாமி அவர்களுக்கு இதே சூழல். பாரதிய வித்யா பவன் வாசலில் ஒரு கார் போக்குவரத்தை தடுத்து கொண்டு நிற்கிறது. அதை அகற்ற வேண்டும், அறிவிக்க வேண்டும். இந்த பேச்சாளரிடம் கொண்டு வந்து அந்த சீட்டை கொடுத்தார். அவர் அதுபோல் டிஎன்பிஎஸ்சி 2234 என்று ஆரம்பித்தவர் நாக்கை கடித்துக்கொண்டார். ராமசாமி அவர்கள் என்ன என்று கேட்டார். அது என்னுடைய கார் தான், டிரைவர் இல்லை, நான் தான் ஓட்டி வந்தேன் என்று அவர் சொன்னார். பிறகு என்ன செய்வது? விளம்பர இடைவேளை விட முடியாது இல்லையா. அவரிடம் சாவியை வாங்கி கொண்டு போய் இன்னொருவர் அந்த காரை நகர்த்தி வைத்தார். இதெல்லாம்
கார் சம்பந்தமானது ஒரு கார் காலம், இப்படி பல்வேறு வகையான துணுக்குகள். லிஃப்டில் ஏறாமல் படிகளில் ஏற வேண்டும் என்று மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே சொன்னார். அதையொட்டி என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம், துமிலன் என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார், வணக்கால் ரங்கராஜன் துமிலனுடைய மாப்பிள்ளை. துமிலன் தினமணி கதிருக்கு ஆசிரியராக இருந்தவர். அவர் கதிர் ஆசிரியராக இருந்தபோது தான் முதல் முறையாக தமிழ் பத்திரிகை 100,000 பிரதிகள் விற்றது அந்த காலம். அதற்கு பிறகு பல்லாண்டுகள் கழித்து துமிலன் காலத்தில் தினமணி கதிரில் எழுதிய கஸ்தூரி ரங்கன் தினமணி கதிருக்கு ஆசிரியரானார். துமிலனுக்கு தொடர்ந்து எழுதுகிற ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார். துமிலன் அதிக பிரசங்கம் என்ற தலைப்பில் எழுதி வந்தார். அவரிடம் கேட்டேன், அப்போது அவருக்கு 88 இருக்கும், என்ன உங்களுடைய தொடருக்கு அதிக பிரசங்கம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், 80 மேல் வாழ்வதே அதிக பிரசங்கம்தான், அதனால் தான் அந்த தலைப்பு என்று சொன்னார். மிக நகைச்சுவையாக பேசுவார். அவருடைய கையெழுத்து மிக மோசமாக இருக்கும். மிக அழகான கையெழுத்து என்று சொன்னால் தீபம் நா பார்சாரது என்னுடைய ஞானகுரு வல்லிக்கண்ணன், இவர்களுடைய கையெழுத்தெல்லாம் மிக அழகாக இருக்கும். துமிலன் கையெழுத்து படிப்பது மிக சிரமம். அவர் ஒரு முறை தினமணி கதிர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்பொழுது எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டில் தினமணி கதிர் அலுவலகம் 3வது மாடியில் இருந்தது. அன்று மின்சார கோளாறு காரணமாக அந்த மின் தூக்கி லிஃப்ட் இயங்கவில்லை. இவர் மேலே வந்து விட்டார் தன்னுடைய கையில் இருந்த அந்த படைப்போடு. அவரிடம், தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நானே வந்து வாங்கியிருப்பேனே, நீங்கள் எதற்கு இந்த வயதில் மேலே ஏறி வருகிறீர்கள் என்று கேட்டேன். என்னை யாரும் லிஃப்ட் பண்ணி விட்டதில்லை, நான் படிப்படியாகத்தான் மேலே வந்தேன் என்றார் அவர். சரிதான் என்று வாசித்து பார்த்தேன், அதில் ஒரு வார்த்தை புரியவில்லை. அந்த வார்த்தையை சுழித்து இது என்ன வார்த்தை என்று கேட்டேன். எதுக்கு நான் நேரில் வந்தேன், அது எனக்கு புரியலை, என் கையெழுத்து உனக்கு புரியும், உங்கள்கிட்ட கேட்கலாம் என்று தான் வந்தேன் என்று அவர் சொன்னார். லிஃப்ட் என்றதும் இது போன்ற பல நினைவுகள் மனத்தில் எழுகின்றன. டிசம்பர் 11 மகாகவி பாரதியாருடைய பிறந்த தினம். அவர் ஏன் மகாகவி? அவர் மகாகவியா இல்லையா என்று கல்கி பத்திரிகையில் சர்ச்சையெல்லாம் நடந்தது. கூப்பா ராஜகோபாலன், சிட்டி போன்றவர்களெல்லாம் கட்டுரைகள் விவாதங்கள்லாம் செய்தார்கள். ஆனால் மகாகவி என்றால் என்ன, கவி என்றால் என்ன என்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரு கவி எழுதுகிற கவிதை அந்த காலத்திற்கேற்ற பொருள் தரும். ஒரு மகாகவி எழுதுகிற கவிதை காலம் தாண்டி காலம் தாண்டி அந்தந்த காலத்திற்கு ஏற்ற பொருளை தரும். திருச்சி புலவர் ராமமூர்த்தி ஒரு திருக்குறளுக்கு, பல திருக்குறளுக்கு எழுதியிருக்கிறார், ஒரு திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் ஒரு மகாகவி. புலவர் ராமமூர்த்தி சொல்கிறார், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணும் கண்ணும் சந்தித்தால் காதலர்கள் வாயால் பேசிக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை, கண்ணாலேயே பேசிக்கொள்வார்கள் என்பதுதான் பரிமேலழகர் தொடங்கி, டாக்டர் மு வரதராசன் தொடங்கி, என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவரான சுஜாதா தொடங்கி அனைவரும் எழுதியிருக்கிற உரை. புலவர் ராமமூர்த்தி என்ன எழுதுகிறார், இந்த காலத்திற்கு ஏற்ற உரை. அந்த உரைக்கு அந்த திருக்குறள் இடம் தருகிறது. கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின், அவர்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் கட்டாயம் மணந்து கொள்வார்கள், எனவே அவர்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ எதிர்த்து சொல்கிற வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று எழுதுகிறார். ஆக மகாகவியினுடைய இலக்கணம் என்பது காலந்தோறும் அதற்கேற்ற பொருளை தருவது. குளிக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், நெடுங்காலம் முன்னால் ஒரு அரசியல் தலைவியும் தோழியுமாக ஏராளமான அணிமணிகளை அணிந்து கொண்டு வளர்ப்பு மகனுடைய திருமணத்தில் ஊர்வலம் போன சம்பவம், அன்று பத்திரிகைகளில் பெரிதும் பேசப்பட்ட சம்பவம். அதை ஒட்டி நடந்த ஒரு பாரதி விழாவில் ஜெயகாந்தன் பேசினார். ஜெயகாந்தன் பேசுகிற போது சொன்னார், இந்த சம்பவம் இதை எதையும் அவர் விவரிக்கவில்லை, மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் என்கிறார் பாரதியார். மாதரை நாம் இழிவு செய்கிறோம், அவரவர்களே ஏராளமான அணிமணிகளை போட்டுக்கொண்டு தங்களை தாங்களே இழிவு செய்து கொள்கிறார்கள் இல்லையா, அதனால்தான் பாரதி சொன்னார், மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் என்று ஒரு பொருள் சொன்னார். இருக்கிற வார்த்தைகளை பிரித்து ஒரு இடைவெளியை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு புதிய பொருளை தருவதற்கு பாரதியாரின் கவிதையில் இடமிருப்பது தான் ஆச்சரியம் இல்லையா? ஜெயகாந்தன் கண்டுபிடித்தது ஆச்சரியம், ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை மகாகவிகள் தங்களுடைய வார்த்தைகளில் வைக்கிறார்கள்.
பாரதியார் என்றால் பெரும்பாலும் கவிதையை பற்றி தான் பேசுகிறோம். அவருடைய வசனம் படிக்கப்பட வேண்டியது. ரெண்டு மூன்று நாட்களாக நல்ல மழை, இன்று வருண பகவானின் கருணையால் நம்முடைய கூட்டம் இவ்வளவு அரங்கு கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறது. மழையை பற்றி பாரதி வசனத்தில் எழுதுகிறார், மழை என்பது ஒரு இசைக்கருவி, ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஆயிரக்கணக்கான நீர்த்தந்திகளை இணைத்து கட்டி மழை இசையை எழுப்புகிறது என்று பாரதி எழுதுகிறார். இப்படிப்பட்ட அற்புதமான கற்பனைகள். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேயே. இந்த கவிதையை படித்தார் கண்ணதாசன். அது பாரதியார் காலத்து தமிழ்நாடு, இன்று தமிழ்நாடு இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணதாசனுக்கு வருத்தம் வந்தது. அதை பகடி செய்து கேலி செய்து அவர் ஒரு கவிதை எழுதினார், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே என்று அவர் எழுதினார். இப்படி பாரதியாருடைய இந்த கவிதைகளுடைய கவர்னர் போய் கொண்டிருப்பதால் வழியில் வண்டி ஏதாவது நிறுத்தி வைத்திருப்பவர்கள் அந்த வண்டியை சற்று எடுத்து ஓரமாக வைக்குமாறு வேண்டப்படுகிறார்கள். இது ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இதற்கு பிறகு பாரதியார் பல முயற்சிகளை செய்து பார்த்தார். அவர் செய்து பார்த்த நவீன முயற்சிகளில் ஒன்று கவிதையில் சிறுகதை கூறுகளை அடக்கி எழுதுவது. கவிதைதான், அதில் சிறுகதை கூறுகளை கொண்டு வருவது. புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்புனல் கீதம் படிப்பான், கள்ளால் மயங்கியது போலே கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம், அங்காந்திருக்கும் வாய்தனிலே கண்ணன் ஆறேழு கட்டரும்பை போட்டு விடுவான், எங்காகிலும் கண்டதுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ. பாரதியாருடைய கவிதை அம்சம் நிறைந்த, கதை அம்சம் நிறைந்த கவிதை, ஒரு சிறுகதை போன்ற கவிதை. ஆனால் பாரதியாருக்கு 39 வயதிலேயே மரணம் சம்பவித்தது. ஆதலால் தன்னுடைய முயற்சிகளை பெரிய அளவில் விரிவுபடுத்தி மேலும் அதிக அளவு முயல அவருக்கு வாழ்க்கை இடம் தரவில்லை. அதனால் என்ன, பாரதிதாசன் பாரதியார் தொட்டுக்காட்டிய விஷயங்களை மேலெடுத்து சென்றார். பாரதிதாசனுக்கு அளவற்ற குருபக்தி, அதனால் தானே பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டார். பாரதிதாசனுக்கு உலக மகாகவி என்று பட்டம் கொடுத்தார்கள். பாரதிதாசன் அன்பர் ஒருவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்து சொன்னார், உங்கள் குருநாதர் பாரதிக்கு கிடைக்காத பட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உலக மகாகவி நீங்கள் என்றபோது பாரதிதாசன் அவரை ஓங்கி கன்னத்தில் அரைந்து விட்டு சொன்னார், முட்டாள், இப்போதும் பட்டம் அவருக்குத்தானையா கிடைத்திருக்கிறது, சொல்லிப்பார் உலக மகாகவி பாரதி தாசன் என்று தானே வரும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பாரதி அன்பர் அவர். பாரதி முயன்று பார்த்த அந்த சிறுகதை கவிதை துறையை மேலும் வளர்த்து கவிதையில் மிக அருமையாக 3-4 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். சிறுகதை என்பது ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, அதன் பிறகு எதிர்பாராத ஒரு முடிவு இல்லையா, அதுதான் சிறுகதையினுடைய உத்தி. ஒரு பள்ளி இன்ஸ்பெக்டர் வகுப்பிற்கு வருகிறார். முதல் பையனிடம் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம், பழனி. வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், பழனியப்பன். அடுத்த பையனிடம் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம், மாரி. ஒரு ஃபாதர்ஸ் நேம், மாரியப்பன். அடுத்த பையனிடம் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம், சாமி. ஒரு ஃபாதர்ஸ் நேம், சாமியப்பன். இன்ஸ்பெக்டருக்கு தன்னை எல்லோரும் கிண்டல் செய்கிறார்கள் என்று புரிகிறது. எனவே இவர் அடுத்த பையனிடம் மாற்றி கேட்கிறார், டெல் மீ யுவர் ஃபாதர்ஸ் நேம் ஃபஸ்ட், ஜான். வாட் இஸ் யுவர் நேம், ஜான்சன் என்கிறான் அவன். இது வந்து மனதில் நெடுங்காலம் நிற்க காரணமே, இது ஒரு சிறுகதை வடிவத்தை உள்ளடக்கியது. ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, இறுதியில் ஒரு முடிவு. அந்த முடிவு விவாதபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் சிறுகதை. சில சிறுகதைகளையும் நம் பின்னால் பார்ப்போம். பாரதிதாசன் ஒரு அற்புதமான கவிதை சிறுகதை எழுதியிருக்கிறார். ஒரு தேவாலயம், இந்த தேவாலயத்தில் ஒரு பாதிரியார், ஏராளமான அன்பர்கள் வருகிறார்கள், பார்க்கிறார், பகட்டாக ஆடம்பரமாக வருகிறார்கள். கடவுள் கர்த்தர் எளிமையில் தானே இருப்பார், பகட்டில் இருக்க மாட்டாரே என்று அவருடைய மனம் வருந்துகிறது. ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார், இனிமேல் தேவாலயத்திற்கு வருபவர்கள் எளிமையாக நகையெல்லாம் அதிகம் அணிந்து கொள்ளாமல் ஆடம்பரம் இல்லாமல் வர வேண்டும், அவர்கள் தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார். மெல்ல மெல்ல வருகிற கூட்டம் குறைந்து போகிறது. பெரும்பாலும் கோவிலுக்கு கூட எதற்காக போகிறார்கள், பட்டுப்புடவை பற்றி பேசத்தானே போகிறார்கள். எனவே கூட்டம் குறைந்து விடுகிறது. பாதிரியார் யோசிக்கிறார், கூட்டமே வராமல் இருப்பதை விட பகட்டாகவேனும் கூட்டம் வந்தால் நல்லது தானே என்று மறு சிந்தனை செய்கிறார்.
எனவே அறிவிப்பை மாற்றி வெளியிடுகிறார். இனிமேல் இமைகள் உதடு நாக்கில் கூட நகை இணைந்து வரலாம், எவ்வளவு பகட்டாக வேண்டுமானாலும் ஆடை அணிந்து வரலாம். அது மட்டுமல்ல, தேவாலயத்தில் முகம் பார்க்க ஒரு பெரிய நிலைக்கண்ணாடியும் உண்டு. எனவே அனைவரும் வருக என்று அறிவிப்பை மாற்றி வெளியிட்டார். ஏராளமான பேர் வர தொடங்கினார்கள். அந்த பாதிரியார் தேடி தேடி பார்த்தார், ஒருவர் மட்டும் வரவில்லை. அவர் யார் என்பதை இந்த கவிதையின் கடைசி வரி உங்களுக்கு சொல்லும். தலைக்காது மூக்கு கழுத்துக்கை மார்பு விரல் தாழ் என்ற எட்டுறுப்பும் தங்க நகை வெள்ளி நகை ரத்தினம் இழைத்த நகை தையலர்கள் அணியாமலும் விலை குறையும் ஆடைகள் அணிந்துமே கோயில் வரவேண்டும் என்றே பாதிரி விடுத்த ஒரு செய்தியால் விஷம் என்று கோயிலை வெறுத்தார்கள் பெண்கள் புருஷர். நிலை கண்ட பாதிரி பின் எட்டுறுப்பே அன்றி நீள் இமைகள் உதடு நாக்கு நிறைய நகை போடலாம், கோயிலில் முகம் பார்க்க நிலைக்கண்ணாடியும் உண்டென இலை போட்டழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தார். இயேசுநாதர் மட்டும் அங்கு வரவில்லையே இனிய பாரத தேசமே. அற்புதமாக அந்த கவிதை முடிகிறது. பாரதிதாசனுடைய உயர்ந்த ஒரு ஆன்மீக கவிதை. இந்த December 11 மகாகவி பாரதியாருடைய பிறந்த தினம் மட்டுமல்ல, நம் அனைவரின் உள்ளங்களையும் பக்தி இசையால் கொள்ளை கொண்ட MS அம்மா அவர்களுடைய நினைவு தினமும் கூட. அவரையும் சற்று நினைவு கூற வேண்டும் இல்லையா? MS அவர்கள் பரமாச்சாரியாருடைய பெரிய பக்தையாக வாழ்ந்தவர். பரமாச்சாரியார் சதா சிவத்துடன் வாழ்ந்தவர். MS சதா சிவத்துடன் வாழ்ந்தவர். MSனுடைய பெருமை என்பது அவருடைய இசை மட்டுமல்ல, அவருடைய வள்ளல் தன்மை, வாரிக் கொடுத்த வள்ளல். அவருடைய இசை சிறப்பில் அந்த குரலின் இனிமை, அந்த பக்தியின் வீச்சு, இதையெல்லாம் நாம் அறிந்திருப்போம். நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொன்று, மேடை பேச்சாளர்களும் பாடகர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மிக திருத்தமான உச்சரிப்பு. ழ ல ந ந போன்றவற்றையெல்லாம் கணீர் கணீர் என்று தெளிவாக காதில் விழுகிற மாதிரி உச்சரிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருந்தது. குறையொன்றுமில்லை என்கிற ராஜாஜி எழுதிய பாடலில் கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் குடிகொண்டதை பற்றி ஒரு வரி வரும். இறங்கி இறங்கி என்பதில் இந்த இடையினரகரம் வலிநரகரம் சின்னர பெரியர இரண்டையும் காதில் வித்தியாசம் தெரிகிற மாதிரி அவர் பாடுவார். இது அவருடைய அற்புதமான ஒரு ஆற்றல். சதாசிவம் அதைவிட பெரிய ஒரு ஆற்றல் சார்ந்தவர். அவர் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது சதாசிவத்திற்கு அவருடைய இயல்பிலேயே வந்திருக்கிற ஒரு அற்புதமான கலை. கதர் விற்று கொண்டிருந்தார். சுதந்திர காலம், கதர் விற்ற நிதியை சுதந்திர போராட்டத்திற்கு கொடுக்கப் போகிறார்கள். கதர் வீட்டி 30 ரூபா என்று விற்றுக்கொண்டே இருந்தார். அப்படி நிறைய பேர் 30 ரூபாய்க்கு கதர் வீட்டி வாங்கி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய செல்வந்தரான ஜம்னாலால் பஜாஜ் அங்கே வந்தார். பார்த்தார், கதர் வீட்டி 300 ரூபா என்றார். ஜம்னாலால் முதலில் விற்ற தொகையும் கேட்டார், இதையும் கேட்டார். சிரித்து கொண்டே 300 ரூபாய் கொடுத்து கதர் வீட்டி வாங்கி கொண்டு, என்னைய அந்நியாயம், 30 என்றால் என்னை பார்த்தது 300 என்கிறாய் என்று கேட்டார். என்ன இருந்தாலும் வாங்குகிற பொருள் யார் வாங்குறாளோ அவளோட கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டாமா? நீங்கள் வெளியே சொல்லிக்கிறப்போ 300 ரூபாய் கொடுத்து வேட்டி வாங்கினேன் என்று சொன்னால் தானே உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் என்று சதாசிவம் அவர்கள் சொன்னதாக ஒரு வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. அப்படிப்பட்ட விற்பனை சாதுரியம் நிறைந்தவர் அவர். நிறைய பேர் அழகழகாக இங்கே வந்து பல துணுக்குகளை சொன்னார்கள். இந்த வகையாக இந்த கூட்டம் நடைபெறுவதும் ஒவ்வொரு முறையும் ஒரு அரை மணி நேரம் சின்ன சின்னதாக துணுக்குகளை 5-6 பேர் வந்து சொல்வதும் கேட்கவும் பிறகு சிந்தித்து பார்க்கவும் ரம்மியமாக இருக்கின்றன. ரொம்ப அழகான இப்படிப்பட்ட ஏற்பாடு வேறு எந்த ஒரு அமைப்பிலும் இல்லை. எனவே இதை தொடர வேண்டும். இங்கு இவர்களெல்லாம் வந்து நகைச்சுவை துணுக்கு சொன்னபோது எனக்கும் 2 நகைச்சுவை துணுக்குகள் சொல்ல வேண்டும் என்று ஆசை எழுந்தது. இந்த நகைச்சுவை துணுக்குகள் 2 சந்தான கோபாலாச்சாரியார் என்கிற புகழ்பெற்ற உபன்யாசகர் அடிக்கடி சொன்ன துணுக்குகள். அவர் எங்கு உபன்யாசம் செய்தாலும் இந்த துணுக்குகளை சொல்லுங்கள் என்று நேர் விருப்பமாகவே கேட்பார்கள். அவர் நன்கு வீணை வாசிக்கக்கூடியவர். ஒரு 10 நாள் ராமாயண பிரவச்சனம் என்றால் இறுதி நாளில் அரை மணி வீணை வாசித்து விட்டு பிறகு உபன்யாசம் செய்வார். செக்கச்சவேல் என்று மிக அழகாக இருப்பார். அவர் சொன்ன 2 துணுக்குகளில் 1, ஒரு ஆச்சாரசீலரான அப்பா அவருக்கு ஆச்சாரங்களிலும்
தெய்வத்திடமும் நம்பிக்கை இல்லாத ஒரு நாஸ்திக பிள்ளை. இந்த பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று வருத்தப்பட்டு அவர் காலமாகி விட்டார். அவர் காலமான போது யோசித்தான் இந்த மகன், அவனுக்கும் எல்லாம் புத்தி வந்தது. அதோடு அப்பாவுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டு என்று ஒழுங்காக அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தான். அதை அந்த அம்மா பார்த்தாள், இவன் இவ்வளவு அழகாக தர்ப்பணம் பண்ணுறதை பார்க்க அவருக்கு கொடுத்து வைக்கலையே என்று அந்த தாயார் வருந்தியதாக அவர் சொல்லுவார். அது மாதிரி அவர் சொல்கிற இன்னொரு துணுக்கு, கும்பகோணம் இடுக்கு முடுக்கு வீடுகளுடையது. கும்பகோணத்திற்கு ஒரு வீடு தேடி ஒருவர் போனார். 7 பவழக்கார தெரு சுந்தரசேகர் வீடு என்று ஏதோ விலாசம் தேடி தேடி அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது ஒரு அம்மையார் குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவரிடம் இந்த வீடு எங்கே இருக்கிறது என்று முகவரியை சொல்லி கேட்டார். இதுதானே, ஒன்றும் இல்லை, அப்படி வலது பக்கம் போய் அந்த சாக்கடையை தாண்டி பாருங்கள், பவழமல்லி மரம் இருக்கிற வீடு தான் ஒரு வீடு என்று சொல்லிவிட்டு அந்த அம்மையார் போய்விட்டார். இவரும் சுலபமாக கண்டுபிடித்து போனார், பேசினார், வந்த விஷயம் முடிந்தது. சென்னை திரும்பினார். ஓராண்டு ஆயிற்று. மறுபடியும் அதே வீட்டை தேடி போக வேண்டிய ஒரு சூழல். மறுபடியும் கும்பகோணம் போனார். மறுபடியும் அவருக்கு வீடு அடையாளம் தெரியவில்லை. தற்செயலாக அதே அம்மையார் குடத்தோடு எதிரே வந்தார். அந்த அம்மையாரிடம் இவர் கேட்டார், இந்த பவழக்கார திரு சுந்தரேஷ் போன தடவையே சரியாக சொன்னேன்னு ஒரு வருஷமாவா தேடின்னு இருக்கேன் என்று கேட்டார் அந்த அம்மையார் என்று அவர் சொல்லுவார். எல்லாம் நினைக்க ரசமான துணுக்குகள். நம்முடைய வாழ்க்கையில் கூர்ந்து பார்த்தால் ஏராளமான நகைச்சுவை சம்பவங்கள் நம் வாழ்க்கையிலேயே நேர்வதை நாம் பார்த்து அனுபவிக்கலாம். எனக்கு தெரிந்து சிட்டி காலமான போது 96 வயது, ஏஎன் சிவராமன் 97 வயது, என்எஸ் ஜெகநாதன் என்பவருடைய தாயார் 103 வயது என்று பெரும்பாலும் 90 தாண்டி வாழ்கிறவர்களெல்லாம் நகைச்சுவை உணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த அரங்கில் வந்திருக்கிற அனைவரும் நிச்சயம் 95 வயது 100 வயது தாண்டியும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நகைச்சுவை உணர்ச்சி மனதை லேசாக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. ஒரு பெண் ரயிலில் அமர்ந்து ஒரு ஆங்கில நாவலை படித்துக்கொண்டு போய்கொண்டிருந்தாள். சுடிதார் அணிந்து துப்பட்டா போட்டுக்கொண்டு பயணம். எதிரே ஒரு கிராமத்து கிழவி. அவள் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு வாயை குதப்பிக்கொண்டு இந்த பெண்ணிடம், தனியாக போகிறாயே, எங்கே போகிறாய் என்று கேட்டாள். அவள் இந்த ஊரை சொன்னாள். எதுக்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் ஏதோ இன்டர்வியூ நேர்காணலுக்கு என்று சொன்னாள். தொடர்ந்து இந்த கிழவி தொணதொணப்பது அந்த நாகரிக பெண்ணுக்கு பிடிக்கவில்லை. இந்த வெத்தலை பாக்கு கிழவி வெத்தலை குதப்பிக்கொண்டே இவளை பார்த்து கொண்டிருக்கிறாள். தன்னந்தனியாக போகிறாளே பாவம் என்று. ஆனால் அந்த ஆங்கில நாவலை படித்து கொண்டிருந்த இளம்பெண் கண்ணை இருந்து தூங்க ஆரம்பித்து விட்டாள். அவள் சுடிதாரில் போட்டிருந்த அந்த துப்பட்டா மெல்ல ஜன்னல் வழியாக காற்றில் பறந்து வெளியே போய் கொண்டிருந்தது. அது வெளியே முழுவதுமாக போவதற்குள் அவள் எழுந்து அதை திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக இந்த கழுவி அவளை பிடித்து உலுக்கினாள். அவள் கண்ணை திறந்தாள். அவளுக்கு ஏற்கனவே இந்த கழுவியுமே எரிச்சல். என்ன என்று கேட்டாள். துப்பட்டா துப்பட்டா என்றாள் இவள். நீ வெத்தலை போட்டு துப்புறதுனா துப்பி தொலை, அதுக்கு ஏன் எங்கிட்ட அனுமதி கேட்குற என்று சொல்ல அந்த துப்பட்டா பறந்து விட்டது என்று ஒரு துணுக்கு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், இந்த தீபாவளி காந்தி ஜெயந்தி நேரங்களில் கதர்க்கடையில் கதர் தள்ளுபடியில் கொடுப்பார்கள். நான் கதர்க்கடைக்கு போய் 5 வேட்டி தள்ளுபடியில் வாங்கி கட்டி வைத்திருந்தேன். அதை அந்த பணியாளர் எடுத்து வைத்திருந்தால் இன்னொரு இடத்தில் காசு கொடுத்து விட்டு அந்த கட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குள் இன்னொருவர் வந்தார். அவர் தனக்கு பிடித்த கரைகளோடு 5 வேட்டி வாங்கி அதையும் கட்டி பக்கத்தில் வைத்தார். இரண்டும் ஒரே உயரம், ஆனால் உள்ளே கரைகள் வேறு வேறு. வந்தவர் நான் பணத்தை செலுத்திவிட்டு என்னுடைய கட்டை எடுக்கப் போவதற்குள் என் கட்டு தனக்குத்தான் என்று நினைத்து கொண்டு அவர் வேட்டி கட்டிக்கொண்டு என்னை போலவே வந்திருந்தார். என்னுடைய கட்டை அவர் எடுக்கப் போனார். அதை பார்த்ததும் பணியாளுக்கு சங்கடம். அவருக்கு தெரியும் யாருடைய கட்டு எது என்று. ஐயா கொஞ்சம் இருங்க, வேட்டி அவருதுங்க என்றார். ஐயோ பெல்ட் போடாமல் வந்துட்டேனே என்றார் அவர். இல்லை, வேட்டி அவிழ்கிறது என்று சொல்லவில்லை, வேட்டி அவருடையது என்று சொன்னேன் என்று அவர் சொல்ல 3 பேருமாக சிரித்தோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். என்னுடைய மனைவி ஜானகி இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு பூனாவுக்கு மாறுதலாகி பூனாவில் அவர் இருந்தார். என்னுடைய மகன் அரவிந்தன் அவரும் பூனாவில் இருந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு நன்றாக என்னுடைய மகனுக்கும் மனைவிக்கும் இந்தி தெரியும். எனக்கு அவ்வளவு தெரியாது, ஓரளவு தெரியும். பேசினால் புரியும், பதிலுக்கு பேச முடியாது. உப்பு வாங்க வேண்டும் என்று நானும் என் மகனும் இந்த நெடுஞ்சாலையில் வந்து நின்றோம். நமக்கென்றால் உப்பு, ஆனால் அது நமக்கு சரியாக தெரியாது. எனவே என் பையன் போய் வாங்கட்டும் என்று சாலையை கடந்து போய் நீ உப்பு வாங்கி வா என்று நான் நின்று கொண்டிருந்தேன்.
அவன் சாலையை கடந்து உப்பு வாங்க சென்றான். அதற்குள் என் அருகே காரில் வந்தார் ஒருவர். பார்த்தாலே ஒரு நல்ல செல்வந்தரான சேட்டு போல அவர் தோற்றம் அளித்தார். அவர் என்னிடம் ஏர்போர்ட் ஜானேக்கா ராஸ்தா யாக என்று கேட்டார். எனக்கு புரிந்தது, ஏர்போர்ட் செல்வதற்கான வழி இங்கே இருக்கிறதா என்று. ஹாஞ்சி ஏர்போர்ட் ஜானேக்கா ரஸ்தா யாக என்று பதில் சொல்ல எனக்கு தெரியும், ஆனால் அப்படி பதில் சொல்ல முடியாது. காரணம், அந்த பாதையில் போக வேண்டுமானால் ஒரு பாஸ் வேண்டும். அந்த பாஸ் இருக்கிறதா, இருந்தால்தான் இந்த பாதையில் போக முடியும் என்று விளக்கி சொல்ல அந்த அளவு இந்தி எனக்கு தெரியாது. எனவே நான் தயங்கி கொண்டிருந்தேன். அதற்குள் வேறு யாரோ ஒருவர் வர இந்த காரில் வந்தவர் அவரிடம் கேட்க இந்தியிலேயே அவர் கேட்டு அவரும் இந்தியிலேயே பதில் சொல்ல அவர்கள் விளங்கி கொண்டார்கள். அதற்குள்ளே என் மகன் வந்து விட்டான். என் மகனிடம் நான் தமிழில் சொன்னேன், இப்போ இவர் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு பார்த்து இதுதானான்னு கேட்குறார், பாஸ் வேணும்னு கொஞ்சம் சொல்லு என்று நான் அவரிடம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது காரில் இருந்தபடியே அந்த சேட்டு என்னை திரும்பி பார்த்து, இல்லை இல்லை எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இப்போ வழி தெரிஞ்சிருச்சு, போயிட்டு வரேன் என்று விட்டு போனார். அவருக்கு தமிழ் தெரியும் என்றும் எனக்கு தமிழ் தெரியும் என்றும் தெரியாமலேயே என்னுடைய உடையை பார்த்து இந்திக்காரர் என்று அவர் நினைக்க மனதில் ஞாபகம் வந்தது. என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் இப்போது ஆசிரியராக இருக்கிற அமுதசுரபியில் நான் கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட கவிதைகள் என்றால், ஒரு புகைப்படம் கொடுப்பார்கள். அப்போது விக்ரமன் ஆசிரியராக இருந்தார். புகைப்படத்திற்கு 4 கவிதை வரிகள் எழுத வேண்டும். 2-3 மாதங்கள் என்னுடைய கவிதைக்கு தொடர்ந்து முதல் பரிசு கொடுத்தார்கள். அப்போதெல்லாம் என்னுடைய தாயார் பெயரை புனை பெயராக வைத்து கொண்டு ஜானகி என்ற பெயரில் நான் கவிதை எழுதி வந்தேன். அப்போது ஜானகி என்று போட்டு திருப்பூரின் இல்ல முகவரி முழுவதையும் போடுவார்கள். அப்படி 2-3 மாதங்கள் ஆன பொழுது ஒருவர் அமுதஸ்வரபிக்கு கடிதம் எழுதியிருந்தார், ஏன் ஜானகி என்ற பெண்மணிக்கே தொடர்ந்து பரிசு தருகிறீர்கள், அவர் உங்கள் உறவா என்று கேட்டிருந்தார். விக்ரமன், நன்றாக எழுதுபவர்கள் எல்லாம் எனக்கு உறவுதான் என்று அவர் பதில் கொடுத்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் 3 மாதங்கள் தொடர்ந்து அந்த ஜானகியின் கவிதைகள் வந்து ஜானகியினுடைய முழு முகவரியும் வந்தபோது என்னுடைய 65 வயதையான சின்ன இளங்குமரியான என் தாயாருக்கு ஒரு காதல் கடிதம் வந்தது. ஒரு ரசிகன் உன்னுடைய கவிதை மனத்தை அறிந்து உன்மேல் பித்தானேன், மணந்தால் உன்னையே தான் மணப்பேன்ங்கிற மாதிரி அச்சுப்பிச்சித்தனமாக ஒரு இன்லண்ட் எழுதியிருந்தேன். காதல் கடிதம் என்றாலே அச்சுப்பிச்சித்தனமாக தானே இருக்கும். அந்த இன்லண்ட் வந்து சேர்ந்தது. என் தாயாருக்கு அதை பார்த்து அளவு கடந்த கோபம். சிரித்து கொண்டு, எவனோ ஒரு கடங்காரன் இந்த வயசில் எனக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கான் பரடா என்று கையில் கொடுத்தார். நான் அதை பார்த்து சிரித்து கொண்டே என் அப்பாவிடம் கொண்டு போய் கொடுத்தேன். எப்படி இருக்கிறது அவருடைய ரியாக்ஷன் என்று பார்க்கலாம் என்று. என் அப்பா அதை வாசித்து பார்த்தா அவருடைய முகம் கடுகடுவென்று ஆகிவிட்டது. கடும் கோபம். என்னப்பா கோபமா என்றேன். பின்ன எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குடா, எங்கிட்ட கொடுத்து திருத்திக்கப்படாதோ என்றார் என் தந்தை. நான் அந்த காலத்து நினைவு. அப்போது தான் இங்கே வந்திருக்கிற என் தங்கை சாரதா அமுதசுரபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இது மாதிரி பக்குவம் இல்லாத ரசிகர்கள் இருப்பதால் முழு முகவரியும் வெளியிடாதீர்கள் என்று. முதல்ல முழு முகவரி வெளியிடுவதை பிறகு நிறுத்தினார்கள். இந்த மாதிரியான நகைச்சுவை ஒரு புறம், அந்த காலத்து கலாச்சாரத்தில் இருக்கிற உயர்ந்த பண்பாடு சார்ந்த சோகங்கள் ஒரு புறம். நான் 20-22 குழந்தைகளுடன் வாழ்ந்தவன். பெரிய கூட்டு குடும்பம். கரூரில் என்னுடைய பெரியப்பா வீட்டில் விடுமுறை தினங்களில் அத்தனை பேரும் சேர்ந்து நாடகங்களெல்லாம் போட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திய கா. எங்களுக்கு ஒரு சித்தி உண்டு, அம்புலு சித்தி என்று. அந்த அம்புலு சித்தி இளம் விதவை. கேதாரியின் தாயார் என்கிற கதையில் கல்கி எழுதுகிற மாதிரி அந்த வயதிலேயே மொட்டையடித்து முக்காடு போட்டு விட்டார்கள். அப்போதே வீட்டோடு வந்து விட்டார். எங்கள் அத்தனை பேருக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு போட்டு உடை அணிவித்து எல்லாம் அவர் தான் செய்வார், ஆசையாக செய்வார். எல்லோரையும் அமர வைத்து தயிர் சாதம் பிசைந்து எல்லோர் கையிலும் பிடிப்பிடியாக கொடுப்பார். என் கைக்கு ஒரு பிடி சாதம் வந்து அதை நான் சாப்பிட்டு மறுபடி சாதம் என் கைக்கு வருவதற்குள் கை உலர்ந்து விடும், அவ்வளவு குழந்தைகள். அப்படி ஒரு சேவை செய்த பெண்மணி. அவருடைய தாம்பத்திய வாழ்வு என்பது 2-3 ஆண்டுகளுக்குள் முடிந்துவிட்டது. அவர் 80 வயதுக்கு மேல் இருந்தார். அவர் கதர் தானே 100 அந்த கதர் துணியை கட்டிக்கொள்வார். எங்கள் வீட்டு கல்யாணங்களுக்கு தான் 100 நூலை கொடுத்து கதர்பட்டு வாங்கி அவர் பரிசளிப்பார். காலப்போக்கில் எல்லோரும் வேலை பார்த்து திருமணமாகி பல்வேறு இடங்களுக்கு போனதால் அம்புலு சித்தி அடிக்கடி போய் பார்ப்பதற்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இல்லை. திடீரென்று சில ஆண்டுகள் முன்னால் ஒரு தகவல் வந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டு அசோக் நகரில் உள்ள ஸ்ரீதேவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று.
என் மனைவிக்கெல்லாம் அவரை தெரியாது இல்லையா. என்னுடைய பால்ய காலம் என் மனைவியிடம் சொல்லிவிட்டு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலை வாங்கி கொண்டு என்னுடைய சித்தியை போய் பார்த்து ஹார்லிக்ஸ் பாட்டில் கையில் கொடுத்தேன். சித்தி ஒரு வாரத்தில் காலமாக போகிற சூழலில் இருக்கிறார், அது அவருக்கு தெரியாது. நான் சித்தியிடம் சொன்னேன், எவ்வளவு சர்வீஸ் செய்திருக்கிறீர்கள், எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சேவை செய்திருக்கிறீர்கள், எங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்னொரு அம்மா மாதிரி இல்லையா என்று சொன்னேன். இந்த சித்தி சொன்னார், டே கிருஷ்ணா அம்மா மாதிரி, ஆனால் அம்மா இல்லை. இப்போ நீ வந்து பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ வந்து பார்க்கலன்னா நான் பெருசாக வருத்தப்பட போகிறதில்ல. உன்ன மாதிரி எத்தனையோ பேரை வளர்த்தேன், எல்லாருக்கும் வந்து பார்க்குற சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு மகன் இருந்து அவன் என்னை வந்து பார்க்கலன்னா, என் பிள்ளை என்னை வந்து பார்க்கலன்னு உரிமையோடு என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணிகிட்ட நான் வருத்தப்படுவேனே, அந்த பாக்கியத்தை கூட கடவுள் எனக்கு கொடுக்கலையே என்று சொன்னார். ஒரு காலத்தில் பெண்களை எல்லாம் எந்த அளவு நாம் வைத்திருந்தோம் என்கிற எண்ணத்தில் என்னுடைய மனம் கூசியது. அது ஒரு புறம். கொஞ்ச நாட்கள் கழித்து என்னுடைய அத்தையின் கணவர் காலமானார். அப்போது அத்தைக்கு 80 வயது இருக்கும், அத்தை கணவருக்கு 88-89 வயது இருக்கும். சென்னையில் தான் மந்தவெளியில் அவருடைய மருமகள் பாகீரதி என்பவர் காது கேளாத ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருப்பவர், மிகச்சிறந்த பெண்மணி. அந்த அத்தையின் கணவர் காலமான விஷயத்திற்கெல்லாம் போய் இதெல்லாம் முடிந்து நான் வீட்டிற்கு வந்த பிறகு 4-5 நாள் கழித்து என்னுடைய அண்ணியான அந்த பாகீரதி அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அத்தைன்னா உனக்கு சொல்லும் செல்லும், நீ சொன்னால் அத்தை கேட்பா, சாப்பிடாமே உட்காந்துருக்காடா, சாப்பிட வேண்டாமா, போனவர் போயிட்டார், இப்படியே இருந்தால் எப்படி, உடம்பு என்ன ஆறுது, நீ வந்து சொல்லு, நீ வந்து சொன்னால் கேட்பா என்றார். நான் அத்தையை தேடி போனேன். குத்துக்காலிட்டு அத்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். அப்போது எனக்கு அவ்வளவு வயது பக்குவம் இல்லை, எப்படி பேச வேண்டும், யாரிடம் என்ன பேச வேண்டும் என்பது போன்ற மன முதிர்ச்சி எனக்கு இல்லாததால் அத்தையிடம் நான் சொன்னேன், என்ன அத்தை என்ன இப்போ ஆயிடுத்துன்னு, இப்போது எல்லா கடமையும் முடித்தாச்சு, எல்லாரும் சாஸ்வதமா, வயசும் அவருக்கு 85க்கு மேல் ஆச்சு, போயிட்டார், மனசை சேர்த்து சாப்பிடுங்கோ, அம்புலி சித்தி மாதிரியா 2 வருஷத்துலேயே வந்து புருஷன் போனால், நீங்கள் ஒரு 8 வயசில் கல்யாணம் பண்ணி வந்து 85 வயசில் அவர் இருந்தாச்சு, அவ்வளோதான் என்று நான் சொன்னேன். அத்தை எதுவும் பேசவில்லை. கிருஷ்ணா நீ சொன்னால் நான் கேட்காமல் இருப்பேனா, கொண்டு வர சொல்லு, நான் சாப்பிட்றேன். ஆனால் ஒன்றுடா, அம்புலி சித்திக்கு ஆத்துக்காரரை பற்றி ஞாபகம் 2 வருஷம், எனக்கு ஆத்துக்காரரை பற்றி ஞாபகம் 80 வருஷத்துக்கு மேலாச்சே, நீ சொல்கிறத புத்தி ஏற்றுக்கிறதுரா, மனசு ஏற்றுக்கலையே என்று சொன்னார். அப்போது தான் எனக்கு புரிந்தது, வயதானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமே, வயது ஆக ஆகத்தான் அந்த மரணத்தை உறவினர்களால் ஏற்றுக்கொள்வது சங்கடமாக இருக்கிறது. என்னுடைய தந்தை 96 வயது இருந்தார், என்னுடைய தாய் 90 வயது இருந்தார், ஆனாலும் அவ்வளவு ஞாபகம் நமக்கு உள்ளே ஊடுருவுகிற பொழுது அதிலிருந்து மீள்வது சிரமமாக இருக்கிறது. இந்த அம்மாவுக்கு வந்த காதல் கடிதத்தை பற்றி சொன்னேன். கடிதங்கள் என்பதே, பத்திரிகைக்கு வருகிற கடிதங்கள் என்பதே நேர்மையாக வருகிற கடிதங்கள் மிக குறைவு. ஒரு முறை என்ன ஆயிற்று, அரசியல் ரீதியாக தினமணி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. அப்போது நான் தினமணியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். துக்ளக் ஷோ இன்னொரு முற்றிலும் முரணான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். ஒரே வாசகர் இந்த 2 பத்திரிகைகளுக்கும் அந்தந்த பத்திரிகைகள் எடுத்த நிலைப்பாட்டை பாராட்டி கடிதம் எழுதியிருந்தார். அதே பெயரில் சோ அதை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்த அவர், இப்படிப்பட்ட வாசகர்கள் இருந்தால் பத்திரிகை உலகம் எப்படி உருப்படும் என்று ஒரு கடிதம் எழுதி அது பெரிய அந்த காலத்தில் பேசப்பட்டது. அப்போதெல்லாம், இப்போது வாசகர்கள் சற்று முன்னேறி இருக்கிறார்கள், அப்போதெல்லாம் தகிடத்தம்பட்டி கே முனுசாமி என்று ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டு ஒரு அஞ்சலட்டை வரும். அந்த அஞ்சலட்டியின் நடுவே கோடு போட்டு பிரித்திருப்பார்கள். அந்த அஞ்சலட்டியின் மேற்புறத்தில் இது மாதிரி கும்பகோணம் குப்புசாமி அவர்கள் எழுதிய கதை அமர்க்களம் அபாரம், நடை மிக அற்புதம், தகிடத்தம்பட்டி ஆள், கீழே அதே காடில் அடுத்த பகுதியில் கும்பகோணம் குப்புசாமி எழுதிய கதை மிக மிக சுமார், நடை சகிக்கவில்லை, இதையெல்லாம் ஏன் பிரசுரிக்கிறீர்கள், ஒரே அஞ்சலட்டையில் 2 மாறுபட்ட கருத்துக்களை எழுதி எது தேவையோ போட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு ஆசை என்னுடைய பெயர் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்கிற மாதிரியான சூழலெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. மெல்ல மெல்ல அதெல்லாம் மாறியது. வானொலியில் ஒரு கவியரங்க பதிவு, எனக்கு தெரிந்த ஒரு கவிஞர், அவர் பெயர் இங்கு சொல்வது நாகரிகமல்ல, ஆகையால் நான் சொல்ல விரும்பவில்லை,
அவருக்கு அந்த வானொலியிலிருந்து கான்ட்ராக்ட் ஷீட் வந்தது. கவிதை கால் மணி நேரம் வாசிக்க வேண்டும் என்று போனார். கவிதையை வாசித்தார். கான்ட்ராக்ட் ஷீட்லேயே என்றைக்கு அந்த கவிதை ஒலிபரப்பாகும் என்றெல்லாம் போட்டிருந்தார்கள். அவருக்கு மிக சந்தோஷம். அது ஒரு அபூர்வமான ஒரு வாய்ப்பு அவருக்கு. அவர் வானொலி நிலையத்திலிருந்து விடைபெற்ற மறுநாள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்கிறார் ரயிலில். யோசித்தார், அது ஒலிபரப்பாகிற தினத்தில் அவர் கேட்க வாய்ப்பில்லை, ஏனென்றால் சென்னையில் தான் வானொலி சிறப்பாக எடுக்கும், அவர் போகிற இடங்களில் எடுக்குமா தெரியவில்லை. ஆனாலும் இவர் ஒன்று செய்தார். கையில் ஒரு 15 அஞ்சல் அட்டைகளை வாங்கி கொண்டார். எல்லாவற்றிலும் மாற்றி மாற்றின அவருடைய கையெழுத்தில் இந்த கவிஞர்கள் வாசித்த இந்த கவிதைகள் பிரமாதம் என்றெல்லாம் எழுதி கையில் கார்டுகளை வைத்துக்கொண்டு எந்தெந்த ஊரில் வண்டி நிற்கிறதோ அந்தந்த ஊர் பெயரை போட்டு அந்த அஞ்சல் அட்டை அந்த பெட்டியில் போட்டு விடுவார். இப்படி ஒரு 15 கார்டுகளை அஞ்சல் அட்டைகளை போட்டு விட்டார். அவருக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால், நிறைய பாராட்டு கடிதங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் வானொலியில் திரும்ப கூப்பிடுவார்கள் இல்லையா, அதற்காக என்று அவர் அப்படி ஒரு சாமர்த்தியமாக செய்ததாக நினைத்து கொண்டிருந்தார். பிறகு அந்த பணி முடிந்து வந்து சேர்ந்தார். அதற்குள் இந்த கவிதை கான்ட்ராக்ட் ஷீட் படி ஒலிபரப்பாகி அந்த தேதியெல்லாம் முடிந்துவிட்டது. எனவே வானொலிக்கே போய் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி அமைப்பாளரை பார்த்தார். என்னுடைய கவிதையை பற்றி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. அப்படியா, நல்லது. நிறைய கடிதங்கள்லாம் வந்திருக்குமே. ஆமாம் ஆமாம், 10 மேலே வந்திருக்குமே. இல்லை, 15 கடிதம் வந்தது, அதான் நினச்சேன். அப்புறம் ஒரு விஷயம் என்றார் நிகழ்ச்சி அமைப்பாளர். என்ன என்று கேட்டார் அவர். குறிப்பிட்ட மந்திரியின் உரை ஒலிபரப்பானதால் உங்களுடைய கவிதையின் ஒலிபரப்பு தேதி ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் முகத்தை எங்கு போய் வைத்துக் கொள்வது இல்லையா? இயல்பாக வருகிற பாராட்டுகள் வர வேண்டுமே தவிர, ஒரு பிரபல அரசியல் தலைவர் ஒருவரின் தாயார், இவர் நிறைய ஆவிக்கதைகளை எழுதுவார். தினமணி கதைகள் நான் படிபுரிந்த போது ஆவிக்கதைகள் சிறப்பாகவும் இருக்கும். அவர் ஆவி வந்த எழுத்தாளர், நிறைய எழுதுவார். ஒவ்வொரு வாரமும் அதை போட்டுக்கொண்டிருப்போம். அவருக்கும் இதே மாதிரியான ஒரு மனோவியாதி. ஒரு கதை வந்ததும் அந்த கதையை பாராட்டி அவரே அவருடைய கையெழுத்து பாவம் குழந்தை மனம் அவருடைய கையெழுத்திலேயே 10-15 கார்டுகள் அனுப்பிவிடுவார். ஒவ்வொரு முறையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு கடிதம் ஏதாவது வந்ததா என்று கேட்பார். எனக்கு பொறுக்கவில்லை. ஒரு முறை நான் சொன்னேன், உங்களுடைய ஆவி கதைகளை ஏதோ ஒரு ஆவி மிகவும் விரும்பி படிப்பது போல் இருக்கிறது. அந்த ஆவி ஒரே கையெழுத்தில் 10-15 பாராட்டு கடிதங்களை எழுதுகிறது. அந்த ஆவியை சற்று கண்டித்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். சாரி என்று ஃபோனை வைத்தவர் பிறகு ஆவி கதைகளை கொஞ்ச நாள் எழுதுவதை நிறுத்திவிட்டார். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஏராளமான அற்புதமான நகைச்சுவை அம்சங்கள் இருக்கின்றன. என்னுடைய தாயார் தந்தை போன்றவர்கள், எனக்கு சம்ஸ்கிருத அறிவு அதிகம் கிடையாது, அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். காளிதாசன் நம்முடைய காலமேக புலவர் மாதிரி கடைசி வரிக்கு பல கவிதைகளை எழுதியிருக்கிறார். காளிதாசனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கவிதையின் ஈற்றடி குழு குக்குழு குக்குழு என்பது. குழு குக்குழு குக்குழு என்பதற்கு எப்படி கவிதை எழுதுவது? காளிதாசன் அதற்கு ஒரு கவிதை எழுதுகிறார். ஒரு அழகான பொய்கை, பொய்கைக்கரையில் அற்புதமாக வளர்ந்த ஒரு நாவல் மரம். நாவல் மரத்தில் பல குரங்குகள் விளையாடுகின்றன. இந்த குரங்குகள் உலுக்குவதால் நாவல் மரத்தில் பழுத்த பழங்கள் அந்த பொய்கையினுடைய தண்ணீரில் விழுகிற சப்தமானது குழு குக்குழு குக்குழு என்று ஒரு கவிதை. ஜம்பூ பலானி பக்வானி பதந்தி விமலே ஜலே கபி கம்பித சாகாபியாம் குழு குக்குழு குக்குழு. இப்படி சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்கின்றன. டடன் டடன் டன் டடடன் டடன் டன் என்று ஒரு ஈற்றடி. இந்த ஈற்றடிக்கு ஒரு கவிதை சொல்ல வேண்டும். ஒரு ராஜகுமாரி பொய்கையிலிருந்து குடத்தில் நீர் எடுத்துக்கொண்டு படியில் மேலேறி வருகிறாள். அவளை காதலிக்கிற ராஜகுமாரன் எதிரே போகிறான். வெட்கத்தில் அவள் அந்த குடத்தை தவற விட்டு விடுகிறாள். அந்த குடமானது உருண்டு கீழே விழுகிற சப்தம் டடன் டடன்டன் டடடன் டடன்டன் என்று போகிறது. ராஜாபிஷேகே மதவிஹ்வலாயா ஹஸ்தாச்சுதோ ஹேமகடோ யுவத்யா சோவான மார்கேஷு கரோதி சப்தம் டடன் டடன்டன் டடடன் டடன்டன். சம்ஸ்கிருதம் இந்தி போன்ற மொழிகளை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் நன்றாக அனுபவிக்கலாம். இந்தி ஆதிக்க மொழிய வேண்டுமே தவிர இந்தி ஒழியக்கூடாது இல்லையா? நாம் அதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும். ஒரு பூனை, ஒரு சின்ன பூனைக்குட்டி, தாய் பூனை பூனைக்குட்டி, ஒரு நாய் அதை துரத்தியது. பூனைக்குட்டிக்கு அளவற்ற பயம், தாய் பூனைக்கு அதைவிட பயம். இரண்டு வேகமாக ஓடின. ஒரு மூலையில் அந்த பூனைக்குட்டியும் அந்த தாய் பூனையும் போய்விட்டது. நாய் கட்டாயமாக பிடித்துவிடும், அருகே வந்துவிட்டது. அப்போது தாய் பூனை ஒரு வேலை செய்தது. அந்த நாயை திரும்பி பார்த்து வள் 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 என குறைத்தது.
நான் யோசித்தது, தயங்கியது, மெல்ல திரும்பி போய்விட்டது. குட்டிப்பூனை கேட்டது, என்னம்மா செய்தா என்று தாய்ப்பூனை சொல்லித்து, அதை நான் தான் சொல்கிறேன், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டால் எப்போவுமே நல்லது. எனவே ஒரு மொழியை நாமே வெறுக்க வேண்டும். ஒரு மொழி மேல் நமக்கு என்ன வெறுப்பு இல்லையா? எனவே நிறைய மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரமாச்சாரியார் எழுதிய தெய்வத்தின் குரல் புத்தகத்தை படித்தால் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கிற பல அற்புதமான நகைச்சுவை விஷயங்களை அவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். சமஸ்கிருதம் தெரியாவிட்டாலும் அந்த தமிழை படித்து அந்த ராகணபதியினுடைய அந்த நடையில் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். நீலகண்ட தீட்சிதர் என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய நூலின் பெயர் சிவலீலார்ணவம். அதில் ஒரு கற்பனை வருகிறது. அந்த புலவர் சிவனை பார்த்து கேட்கிறார், சுவாமி நீர் பிட்டுக்கு மண் சுமந்தீர், அப்போது பெரம்படி பட்டீர், அந்த பெரம்படி எல்லோர் முதுகிலும் விழுந்தது. சரிதான் சுவாமி, அதற்கு முன்னால் நீர் கொஞ்சம் பிட்டு சாப்பிட்டீர் இல்லையா, அப்போது ஏன் எல்லாரும் நாக்கும் தித்திக்கவில்லை? நியாயமான கேள்வி. அதற்கு சிவன் பதில் சொல்கிறார், நான் பெரம்படி பட்டபோது என்னை போல் சோம்பேறிகள் முதுகிலெல்லாம் பெரம்படி படட்டும் என்று நினைத்தேன், எல்லோரும் சோம்பேறிகள், முதுகில் அடி விழுந்தது. நான் பிட்டு சாப்பிட்ட போது இந்த வந்திக்கிழவி போல் பக்தர்கள் யாரோ அவர்கள் நாக்கு தித்திக்கட்டும் என்று நினைத்தேன், அப்படி யாரும் இல்லாததால் நாக்கு தித்திக்கவில்லை என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு அருமையான சம்ஸ்கிருத கவிதை. இதை மகாஸ்வாமிகள் எடுத்து காட்டுகிறார். மகாஸ்வாமிகள் எடுத்து காட்டுகிற இன்னொரு சம்ஸ்கிருத நகைச்சுவை, ஒரு கிராமத்தில் ஐயப்பன் சிலை ஒன்று இருக்கிறது. வழக்கமாக இடுப்பில் கை வைத்து கொண்டு நிற்கிற ஐயப்பன் மாதிரி இல்லாமல் அந்த சிலை மூக்கில் விரலை வைத்துக்கொண்டு இதை யோசிக்கிற தோரணையில் நிற்கிறது. அதன் கீழே ஒரு கல்வெட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த ஐயப்பன் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டிருக்கிறார். அந்த பாணியில் இந்த சிற்பி இதை செதுக்கியிருக்கிறார். ஆனால் யாராவது வந்து இந்த ஐயப்பனை ஏற்றுக்கொள்கிற வகையில் இவர் யோசனை என்னவாக இருக்கும் என்று கவிதை படைத்தால் அதை கேட்டவுடன் இந்த ஐயப்பன் கையை சரியாக வைத்துக் கொள்வார் என்று அந்த கல்வெட்டில் இருக்கிறது. எத்தனையோ பேர் முயற்சி செய்து பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அப்பைய தீட்சிதர் அங்கே போனார், பெரிய மகான், பெரிய சம்ஸ்கிருத புலவர். அவர் பார்த்தார், அவர் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையை கேட்ட ஐயப்பன் கையை சரியாக வைத்து கொண்டு விட்டார். அவர் அந்த கவிதையில் என்ன சொன்னார், ஐயப்பனுக்கு யோசனை, பெரிய கவலை கூட. அவருடைய அப்பா சிவன், சிவனை அப்பா என்று அழைக்கலாம், அம்மா விஷ்ணு மோகினி, விஷ்ணுவை அம்மா என்று அழைக்கலாம், அம்மாவின் பெண்டாட்டி லக்ஷ்மியை என்ன சொல்லி அழைப்பது என்று ஐயப்பன் யோசித்து கொண்டிருப்பதாக அவர் சொன்னதும் அந்த சிலை சரியாகி விட்டது என்கிற இந்த அற்புதமான ஒரு நகைச்சுவை தகவலை நமக்கு தருபவர் மகாஸ்வாமிகள். இது தெய்வத்தின் குரல் ஏழு பாகத்தில் இருக்கிற ஒரு சின்ன அமுதத்துளி. அந்த ஏழு பாகமுமே அமுதக்கடல், அதை படிக்க வேண்டும். அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கின்றன. பழைய இலக்கியங்களில் தமிழில் அழகான நகைச்சுவைகள் பல பின்னி பிணைந்திருக்கின்றன. சில உண்மையாக இல்லாமல் கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் படிக்க ரசமானவை. தமிழில் இடைக்காலத்தில் வினோத ரசமஞ்சரி என்கிற ஒரு உரைநடை நூல் வந்தது. தமிழ் கொஞ்சம் அந்த கால தமிழாக இருக்கும், ஆனால் அதில் மிக நயமான கற்பனைகள் இருக்கின்றன. கம்பர் ஒட்டக்கூத்தர் இருவரும் சமகால புலவர்கள். ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் இடையே ஒரு பொறாமை எப்போதும் உண்டு. ஒட்டக்கூத்தருக்கு கம்பரை பார்த்து பொறாமை. கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றுகிறார், எதிரே ஒட்டக்கூத்தர் அமர்ந்திருக்கிறார். கம்பர் சொல்கிறார், மல்லிகையே சங்கென்றும் வண்டு வந்து முரளுவதே சங்கூதும் சப்தம் என்றும் சொல்லி வைத்தார் கம்பர் ஒரு பாட்டுக்குள்ளே. மல்லிகை சங்கு விளைவிளையர்ந்து இருக்கிறது, கூம்பு வடிவத்தில் இருக்கிறது, வண்டு வந்து ரீங்கரிக்கிறது அல்லவா, அது சங்கு ஊதுகிறது என்று ஒரு அற்புதமான கற்பனை. பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராயணெல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு புதிய கற்பனை. எனவே சபையினர் ஆஹா என்று அதை பாராட்டுகிறார்கள். ஒட்டக்கூத்தர் எழுந்தார், இதில் குற்றம் இருக்கிறது. சபை அமைதியாக காத்திருந்தது, என்ன குற்றம் தெரிய வேண்டும்? ஒட்டக்கூத்தர் கேட்டார், இதில் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? கம்பருடைய வினா, சொல் குற்றமா பொருள் குற்றமா? சொல் குற்றம் இல்லை, பொருள் குற்றம் தான் இருக்கிறது. என்ன பொருள் குற்றம்? மல்லிகையை சங்கு என்றீர்கள், ஆமாம். வண்டு வந்து ஊதுவதை சங்கு ஊதும் சப்தம் என்றீர்கள், ஆமாம். அதில் தான் பொருள் குற்றம். சங்கை பின்புறத்திலிருந்து தான் ஊதுவார்கள், வண்டு ரீங்கரிப்பது முன்புறத்தில் வந்து, இந்த ஓமை குற்றமுடையது என்றார் ஒட்டக்கூத்தர். கம்பர் சமாதானம் சொல்ல வேண்டும், சபை காத்திருந்தது. கம்பர் சொன்னார், கள்ளுண்பார் அறிவாரோ முன்பு பின்பு. மது அருந்துகிறவர்கள், கள் அருந்துகிறவர்கள்
எது முன்னால் எது பின்னால் என்று தெரியும் அது இல்லையா, அதனால் தடுமாறி போயிற்று என்று கம்பர் விளக்கினார். கம்பர் வெளியூர் போனார், திரும்பி வந்தார். நதி ஓடிக்கொண்டிருந்தது. நதியின் ஓட்டத்தில் ஒட்டக்கூத்தர் முதலில் இருந்தார். நதி ஓடி படித்துறையில் அடுத்த கட்டத்தில் இருந்த கம்பரிடம் போய் சேர்ந்தது. கம்பர் வெளியூரிலிருந்து வந்த அந்த கம்பர் அந்த தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவிக்கொண்டார். ஒட்டக்கூத்தர் கம்பரை பார்த்தார். கம்பருக்கு இவ்வளவு புகழ் பெருமை என்பது ஒட்டக்கூத்தருக்கு பொறாமை இல்லையா, அதனால் கம்பர் சொன்னார், நீங்கள் எவ்வளவு பெரிய கவிஞராக இருந்தாலும் என் பக்கத்திலிருந்து வருகிற தண்ணீர் இருக்கிறது இல்லையா, நதி நீர், அதுதான் உங்களிடம் வந்து சேர்கிறது, அதைத்தான் எடுத்து நீங்கள் கால் கழுவுகிறீர்கள், அந்த நினைவு இருக்கட்டும் என்றார் ஒட்டக்கூத்தர். கம்பர் சொன்னார், நீரே வந்து என் காலில் விழுந்தால் நான் என்ன செய்வது என்று சொன்னார். இப்படி அந்த காலத்தில் ஏராளமான அழகழகான இனிய கற்பனைகள் இருக்கின்றன. சிவபிரகாச சுவாமிகள் என்கிற ஒரு புலவர், அவர் பிரபுலிங்க லீலை என்று ஒரு தமிழ் காப்பியம் எழுதியிருக்கிறார். சிவபிரகாச சுவாமிகளுக்கே கற்பனை களஞ்சியம் என்று பெயர். அவ்வளவு அற்புதமான கற்பனைகள். சிவன் வீதி உலா வருகிறார். பார்வதியிடம் தோழி வந்து சொல்கிறாள், சிவன் வீதி உலா வருகிறார், சிவனை போய் பார்க்க வேண்டும் நீ என்று. பார்வதி சிவனின் காதலி. பொதுவாக காதலனை காதலியை பார்க்கிற பொழுது தலையெல்லாம் வாரிக்கொண்டு அப்படித்தானே போவார்கள் இல்லையா. இளைஞர்கள் பெண்கள் கல்லூரியை கிடக்கிற போது கூட அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அவசரமாக பேண்ட்டிலிருந்து சீப்பை எடுத்து தலைவாரிக்கொண்டு ஏதோ அத்தனை பெண்களும் அவர்களை பார்க்குற மாதிரி சீர்திருத்தி கொண்டு போவதை எல்லாம் பார்க்குறோம். பார்வதி தன்னை அலங்கரித்து கொண்டாள். அவளிடம் ஒரு விசேஷ முத்து புல்லக் இருந்தது, ஒற்றை முத்து புல்லக். மேகலை, ஒட்டியாணம், வளையல், வங்கி போன்றவற்றையெல்லாம் போட்டுக்கொண்டு அவள் அந்த ஒற்றை முத்து புல்லக்கையும் போட்டுக்கொண்டு வாயிலுக்கு வந்தாள். வீதி உலா சிவன் வருகிறார். அவள் நேசிக்கிற காதலன் சிவன் பார்த்ததும் பார்வதி மலர்ந்து சிரிக்கிறாள். சிரிக்கிற பொழுது அவளுடைய முத்துப்பல் வரிசை தெரிகிறது. அந்த முத்துப்பல் வரிசையை புல்லக்கில் இருந்த முத்து எட்டி பார்க்கிறது. எட்டி பார்த்த முத்து, இந்த பல் முத்துக்கு தான் இணையாக முடியவில்லையே என்கிற தாழாத துக்கத்தால் மூக்கில் தூக்கு போட்டுக்கொண்டு தொங்குகிறது என்று எழுதுகிறார் சிவபிரகாசம். இந்த 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 கற்பனைகள் நமக்கு படிக்க படிக்க ஆனந்தமாக இருக்கின்றன. பிரபலிங்க லீலையிலே இன்னொரு விஷயம் வருகிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் ஊடல். அந்த ஊடலில் சமாதானம் செய்ய வேண்டுமானால் மனைவியின் காலில் கூட கணவன் விழுந்து வணங்கலாம் என்பது இலக்கிய சம்பிரதாயமும் கூட, நடைமுறையிலும் ஏறக்குறைய அப்படித்தான். அன்று ஒரு ஊடல் சண்டையில் பார்வதியை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவன் பார்வதியின் காலில் விழுந்து வணங்குகிறார். பார்வதிக்கு அளவற்ற சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தன் கணவன் தன் காலில் விழுந்தான் என்பதற்காக அல்ல, சிவன் காலில் விழுந்தபோது அவருடைய தலையில் இருந்த பார்வதியின் சக்கரத்தியான கங்கையும் காலில் விழுந்தாள் இல்லையா, அதனால் சந்தோஷம் என்று அவர் எழுதுகிறார். காதர் பாட்சா என்கிற ஒரு முகமதியர் இருந்தார். அவருக்கு அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து பாடல்களில் அளவற்ற ஒரு ஈடுபாடு. அவர் முகமதியர், காவடி சிந்து முருகப்பெருமானை பற்றியது. அண்ணாமலை ரெட்டியார் தமிழில் ஆசிரியப்பா வெண்பா என்று பல வகையான பாக்கள் வந்த மாதிரி காவடி சிந்து என்கிற ஒரு புதிய பாவகையை தோற்றுவித்து முருகன் பேல் எண்ணற்ற பாடல்களை எழுதியவர். பல்லினை காட்டி வெண் முத்தை பழித்திடும் வள்ளியை குற வள்ளியை, ஒரு பார்ப்பனக் கோலம் தனித்து கரந்தொட்ட வேலவா வடி வேலவா என்றெல்லாம் பாரதியார் எழுதுகிறார். அதே காவடி சிந்து மெட்டில் அண்ணாமலை ரெட்டியாரை ஆதரித்த ஜமீன்தார் பெயர் மருதப்பர் என்பது. அண்ணாமலை ரெட்டியார் இளம் வயதிலேயே காலமாகிவிட்டார், முருக பக்தர். அந்த ஜமீன்தார் தான் ரெட்டியாரை ஆதரித்தார். ரெட்டியாருக்கு சற்று உடல்நலம் இல்லாதிருந்தது. அவரை பார்க்க ஜமீன்தார் படைபரிவாரத்தோடு மனைவியோடு வந்தார். ரெட்டியாருக்கும் அந்த ஜமீன்தாருக்கும் மிகுந்த நட்பு இருந்தாலும் பொது இடத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லையா. ஆனால் நட்பின் காரணமாக அவசரத்தில் தவறி அண்ணாமலை ரெட்டியார் வாடா மருதப்பா என்று அழைத்து விட்டார். எல்லோரும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். உடனே ரெட்டியார் சமாளித்தார். வாடா மருதப்பா, நான் வாடிவிட்டேன் பார்த்தாயா, நீ வாடாத மருதப்பன், நான் வாடி இருக்கிறேன் பார் என்று மாற்றிவிட்டார். மருதப்பரின் மனைவியை பார்த்து தங்கச்சி வந்தியா என்றார். திரும்பவும் எல்லோரும் துணுக்குற்றார்கள். இல்லை, மகாராணி தலையில் அணிந்திருக்கிற அந்த மஞ்சள் ஜிவந்திப்பூ சாதாரண ஜிவந்திப்பூவா, தங்க ஜிவந்தியா, தங்க சிவந்தியா என்று கேட்டேன் என்று அவரை மாற்றினார். இதெல்லாம் அண்ணாமலை ரெட்டியாரின் வாழ்வில் வருகிற விஷயங்கள்.
அவர் அற்புதமான காவடி சிந்து எழுதி காலமான பிறகு சுதந்திர காலத்தில் வாழ்ந்த அந்த காதர் பாட்சா என்கிற முகமதியருக்கு காவடி சிந்து மேல் அளவற்ற ஒரு பிரேமை. அவர் ஹார்மோனியம் வாசித்து கொண்டு காவடி சிந்து முருகன் பாடல்களை பாடினால் மக்கள் மயங்கி கேட்பார்கள். அதுதான் அவர் தொழில். ஆனால் செய்யாத ஒரு கொலைக்குற்ற பழி அவர் மேல் விழுந்து அவருக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லிவிட்டார்கள். அவர் செய்யவில்லை, ஆனால் சாட்சிகள் விரோதமாக இருந்தன. அவரை தூக்கிலிடப் போகிறார்கள். நீதிபதி வந்தார், காதர் பாட்சாவிடம் கேட்டார், உங்களுடைய கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா? காதர் பாட்சா சொன்னார், கடைசி ஆசை என்ன, என் அப்பன் முருகனை பற்றி காவடி சிந்து பாடல்களை பாட வேண்டும், அதை தவிர எனக்கு வேறு ஆசை இல்லை என்றார் அவர். நீதிபதி அதுவரை காதர் பாட்சாவின் பாட்டை கேட்டதில்லை. பாடுங்கள் என்று நீதிபதி உட்கார்ந்தார். காதர் பாட்சா ஹார்மோனிய பெட்டியை வைத்து கொண்டு அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து முருகன் பக்தி பாடல்களை ஆனந்தமாக பாடத் தொடங்கினார். கணீர் என்ற குரல் தேன் போல காதில் வந்து பாய்கிறது. அண்ணாமலை ரெட்டியாரின் அந்த கவிதை நயம் சிறந்த சொற்றொடர்கள் நீதிபதி சொக்கிவிட்டார். கேட்டிருந்த அனைவரும் சொக்கிவிட்டார்கள். தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய காலம் கடந்துவிட்டது. நம்முடைய நீதிமன்ற வழக்கப்படி குறிப்பிட்ட காலத்தில் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மறுவிசாரணை செய்ய வேண்டும். மறுவிசாரணை செய்தார்கள். சரியான சாட்சிகள் கிடைத்ததால் அவர் மேல் தவறில்லை என்று அவர் விடுதலையாகிவிட்டார். இப்படி அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து பாடலானது ஒரு முகமதியரின் உயிரை காத்தது. கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அவர் தமிழ் நயம் செறிந்த பல விடுகதைகளை சொற்பொழிவினிடையே சொல்லுவார். கேட்க கேட்க ரசமாக இருக்கும். அப்படி அடிக்கடி அவர் சொல்கிற ஒன்று, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தே, இந்த வரி என்ன என்று கேட்பார். பிறகு அவரை விளக்குவார். பத்திரதன் தசரதன், அவனது புத்திரன் ராமன், அவனது மித்திரன் சத்துருக்கனன், பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துரு வாலி, அந்த வாலியின் பத்தினி தாரை, தாரையின் கால் எடுத்தால் தரை, காலில் முள் தைத்து விட்டது என்று ஒருவன் சொன்னபோது நீ தரையில் காலை தே என்பதற்கு ஒருவன் சொன்ன வாக்கியம்தான் பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தே. இது மாதிரி அந்த காலத்தில் நிறைய வாரியார் சொல்லுவார். பகுதி தகுதி விகுதி ஆகிய மூன்று சொற்களின் நடுவே இருக்கும் எழுத்தை இரண்டால் பெருக்கி விநாயகரை அர்ச்சித்தால் இம்மையில் முதல் மூன்று எழுத்துக்களும் மறுமையில் கடைசி மூன்று எழுத்துக்களும் வரும் என்று வாரியார் விடுகதை போடுவார். பகுதி தகுதி விகுதி, நடுவில் இருக்கிற எழுத்து கு, மொத்தம் மூன்று கு, அதை இரண்டால் பெருக்கினால் ஆறு கு, அருகு அருகம்புல்லால் விநாயகரை அர்ச்சித்தால் இம்மையில் இந்த வார்த்தைகளின் முதல் மூன்று எழுத்து கிடைக்கும். பகுதி தகுதி விகுதி பதவி பதவி கிடைக்கும். மறுமையில் கடைசி மூன்று எழுத்துக்கள் கிடைக்கும். பகுதி தகுதி விகுதி மூன்று தி முத்தி முக்தி கிடைக்கும் என்று அவர் விளக்குவார். இதெல்லாம் அந்த காலத்தில் கேட்க மிக ரசமாக இருக்கும். எழுத்தாளர்களில் அளவற்ற நகைச்சுவை உணர்ச்சியோடு இருந்த ஒரு எழுத்தாளர் என்று நான் பெரிதும் நெருங்கி பழகி என்னுடைய தந்தையைப் போல் பாவித்த சிட்டி பிஜி சுந்தரராஜன் அவர்களை சொல்ல வேண்டும். சிட்டி அவ்வளவு நகைச்சுவையாக பேசுவார். அவரிடம் சில சின்ன சின்ன கதைகள் உண்டு. அந்த கதைகளை வருகிறவர்களுக்கெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி அவர் உற்பத்தி செய்வார். ஒருமுறை நானும் தீபம் நான் பார்த்தசாரதி அவர்களும் ஒரு நோன்பு காலத்தில் அவர் வீட்டிற்கு சென்றோம். சிட்டி அவர்களுக்கு அந்த நோன்படை பிடிக்காது. நோன்பு என்றால் அந்த நோன்பு நோட்டு ஒரு அடை செய்து நிவேதனம் செய்து தாலியை பெண்கள் கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். அடையை செய்து சிட்டியின் மனைவி ஜானகி நிவேதனம் செய்து விட்டார். கழுத்தில் அந்த சரடை கட்டி கொண்டு விட்டார். ஆனால் அந்த எந்த கணவருடைய ஆயுளுக்காக அதை செய்கிறாரோ அந்த கணவருக்கு அந்த அடை பிடிக்காது. என்ன செய்வது? அப்போது நானும் நான் பார்த்த சாரதியும் அங்கு போனோம். எங்களுக்கு அடை கொடுத்தார். நல்ல வேளை நீங்களாவது வந்தீர்கள், அவர் அடையே சாப்பிட மாட்டார் என்று சொன்னதும் சிட்டி என்னிடம் கேட்டார், உனக்கு சத்தியவான் சாவித்திரி கதை தெரியுமோ என்றார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், அது தெரிந்த கதை தானே. இல்லை, உனக்கு தெரிந்த கதை சரியான மூலக்கதை அல்ல, அது வேறு கதை என்றார். என்ன கதை என்று கேட்டேன். சத்தியவானுடைய உயிரை எமன் பறித்து கொண்டு போனான், சாவித்திரி பின்தொடர்ந்து போனாள், எமன் வரம் கேள் என்றான். சாவித்திரி கீழே விழுந்து வணங்கி பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டாள். தெரியுமே சார், அதனால தானே சத்தியவான் பிழைத்தான். கதை அதோடு முடியவில்லைப்பா. பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டதும் எமன் சொன்னான், உனக்கு நாள் தள்ளி போய் 45 நாள் ஆகிவிட்டது, உனக்கே தெரியவில்லையே. இனிமேல் உனக்கு தானாகவே குழந்தை பிறந்துவிடும், நான் கணவனை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டான். சாவித்திரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் சொன்னாள், எங்கள் வீட்டில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், விருந்து உபச்சாரம் நான் செய்ய விரும்புகிறேன்,
நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சாவித்திரி சொன்னாள். யமன் யோசித்தான், அதிதி உபசாரத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சரி என்று வந்து உட்கார்ந்தான். சாவித்திரி இந்த நோன்படையை தட்டி போட்டாள். யமன் அதை விண்டு வாயில் போட்டான். உலகில் இப்படி ஒரு பலகாரமா என்ற தாளாத துக்கத்தில் யமன் காலமாகிவிட்டான். அதனால் சத்தியவான் பிழைத்து விட்டான் என்று அவர் ஒரு கதை சொல்லுவார். இப்படி அற்புதமான பல கதைகள் அவரிடம் உண்டு. ஜானகிராமனும் சிட்டியும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஜானகிராமன் ஒருமுறை வீட்டுக்கு வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். சிட்டி என்னிடம், உனக்கு ராமாயணம் தெரியுமோ, ராமர் வனவாச கதை என்றார். புதிதாக ஏதாவது சொல்வீர்களே சொல்லுங்கள் என்றேன். ஜானகிராமனுடைய ஊர் கும்பகோணம். சிட்டி ஜானகிராமனை குறும்பாக பார்த்துவிட்டு என்னிடம் கதை சொல்கிறார். ராமன், லக்ஷ்மணன், சீதை மூன்று பேரும் கானகத்தில் போய்கொண்டிருந்தார்கள். அதான் தெரியுமே என்றேன் நான். போய்கொண்டிருந்த போது லக்ஷ்மணன் திடீரென்று, அண்ணா இது என்ன சங்கதி, அப்பா உன்னைத்தானே காட்டிற்கு போக சொன்னார், நான் ஏன் காட்டிற்கு வர வேண்டும், வந்தால் கூட நான் என் மனைவி அங்கே விட்டுவிட்டு நான் ஏன் தனியாக வர வேண்டும், நீ மட்டும் மனைவியோடு வருகிறாய், இதெல்லாம் அநியாயமாக இருக்கிறது, நான் வருகிறேன் என்று கோபித்து கொண்டு திரும்ப போய்விட்டான். ஐயோ அப்புறம் என்ன ஆயிற்று என்று கேட்டேன். சீதையே ராமனிடம் கேட்டாள், பிராணநாதா, நான் படித்த எந்த ராமாயணத்திலும் இதுபோல் வரவில்லையே, என்ன ஆயிற்று என்று சீதை கேட்டாள். சரி என்ன ஆயிற்று நீங்களே சொல்லுங்கள் என்றேன். கொஞ்ச நேரம் கழித்து லக்ஷ்மணன் வந்தான். அண்ணா நான் ஏன் அப்படி பேசினேன் என்று எனக்கே தெரியவில்லை, தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள், நானே விரும்பித்தானே வந்தேன் என்று உடன் நடந்தான். சீதையிடம் ராமர் கேட்டார், புரிந்ததா என்று. சீதை இப்போதும் புரியவில்லையே என்றாள். ராமர் விளக்கினார், நாம் இதுவரை நடந்து வந்த அந்த நிலப்பகுதி கலியுகத்தில் கும்பகோணம் என்ற க்ஷேத்திரமாக மாறப்போகிறது. இதை மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் என்று விதவிதமாக வருகிற எழுத்தாளருக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்றிக்கொள்வார். அப்படி ஒரு அபாரமான கற்பனை வளம் உடையவர் அவர். இந்த மேடைகளில் பேசுகிற நகைச்சுவை என்று தனியாக அது ஒரு ஒரு தனி பிரிவு. சுதா சேஷையன் மாருதி கார் பற்றி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி சரஸ்வதி ராமநாதனை ஒரு கிராமத்தில் பேச அழைத்தார்கள். போனார். அவருக்கு இப்பொழுதுதான் 80வது ஆண்டு பிறந்தநாள் விழாவெல்லாம் கொண்டாடினார்கள். மிகச் சிறப்பாக பேசிவிட்டு வந்து விட்டார். அது ஒரு வெட்ட வெளியில் ஷாமியானா பந்தல் போட்டு நடந்த கூட்டம், நல்ல கூட்டம். பேசி இவர் சென்னைக்கு வந்த பிறகு அந்த கிராமத்திலிருந்து இவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க என்று. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நன்றாகத்தானே பேசினேன், பேசினீங்க, நல்லா தான் பேசினீங்க, ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணாமல் வாடகைக்கு மண்டபம் கிடைக்கலன்னு அமைப்பாளர் அந்த இடத்துல வச்சுட்டாரு, ஏன் அந்த இடத்துக்கு என்ன, ஐயோ அம்மா எப்படி சொல்கிறது, 2 வருஷம் முன்னாடி மயானமாக இருந்த இடம்மா அது, வேறு இடம் இல்லைன்னு அங்கே மைதானம், அங்கே வந்து பந்தல் போட்டு நடத்திட்டார், உங்களுக்கு எல்லாமே சங்கடமாக இருந்தது. இவருக்கு ரொம்ப கோபம். உடனே அமைப்பாளருக்கு ஃபோன் செய்து தொலைபேசியில் கேட்டார், என்ன இப்படி செய்து விட்டீர்களே, மயானத்தில் கூட்டம் போடுவார்கள் என்று. அதற்கு அமைப்பாளரின் பதில், அதனால் என்னம்மா, அவனமே இங்கே வரணும்னு உயிரை விடுறான் என்று. இது மாதிரி சரஸ்வதி ராமநாதனிடம் நிறைய சம்பவங்கள், அதை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். தீபம் நா பார்சாரதிக்கு தினமணி கதிர் ஆசிரிய பதவி கிடைத்தது. நாப்பாவுக்கு எம் எஸ் சதாசிவம் மேலும் கீவாஜா மேலும் அளவற்ற மரியாதை உண்டு. தன் வாழ்வில் தனக்கு ஒரு உயர்வு வந்ததும் எம் எஸ் அவர்களையும் கீவாஜா அவர்களையும் வீட்டிற்கு சென்று வணங்க அவர் விரும்பினார். நானும் உடன் சென்றேன். எம் எஸ் அவர்களை பார்த்துவிட்டு கீவாஜா வீட்டிற்கு வந்தோம். கீவாஜா ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். நானும் நாப்பாவும் எதிரில் அமர்ந்திருந்தோம். அவர் உட்கார்ந்திருந்த அந்த மர சோஃபா ஒரு புறம் கிழிந்து அந்த பஞ்சு வெளியே தெரிந்தது. நாப்பா கீவாஜாவிடம் விஷயத்தை சொல்லி ஆசை பெற்றார். நான் அந்த சோஃபாவையே பார்த்து கொண்டிருந்தேன். இன்று சூப்பர் ஸ்டார்களுக்கு இருக்கிற புகழ் அந்த காலத்தில் கீவாஜாவுக்கு இருந்தது. கீவாஜாவுடைய புதல்வி உமா அவர்களும் கீவாஜாவின் மாப்பிள்ளை பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பது ஒரு பெரிய பெருமை. கீவாஜாவுக்கு இணையான ஒரு தமிழ் அறிஞரை தற்கால உலகம் கண்டதில்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு பண்பாளர், கல்வியாளர், சேடை விற்பனர். ஆனால் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தமிழ் பேச்சாளர்களுக்கும் புகழ்தான் இருந்தது. பொருளாதார வசதி கிடையாது. புகழை ஒரு சிட்டிக்கை எடுத்து உப்பிற்கு பதிலாக சாம்பாரில் போட முடியுமா என்ன, அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பேரறிஞர் என் போன்றவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறவர் சோஃபா ரிப்பேர் பண்ணக்கூட முடியாமல் இப்படி இருக்கிறாரே என்கிற எண்ணம் என் மனதில் எழ அதையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் அந்த கிழிந்த சோஃபாவை பார்ப்பதை கீவாஜா பார்த்து விட்டார். நான் சோஃபாவை பார்ப்பதை கீவாஜா பார்த்து விட்டார் என்பதையும் நான் பார்த்து விட்டேன். அமைதியாக இருந்தேன். கீவாஜா சிரித்து கொண்டே
என்னிடம் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்றேன். கீவாதா சொன்னார், உயிருள்ள மரம் என்றால் காலப்போக்கில் காய்விடும், கனிவிடும், பிஞ்சுவிடும். உயிரில்லாத மர சோஃபா காலப்போக்கில் பிஞ்சுவிடும் என்றார். எனக்கு அப்படி அவ்வளவு அழகாக இருந்தது அவருடைய பேச்சு. நான் வெளியே வருகிற பொழுது நாப்பாவிடம் சொன்னேன், இவ்வளவு அழகாக பேசுகிறார் கீவாஜா என்றேன். ஏன் பேச மாட்டார், நாமெல்லாம் கலைஞர்களின் மாணவர்கள், அவர் கலைஞர்களுக்கே ஆசிரியர் இல்லையோ என்றார் நாப்பா. கியாப்பி விஸ்வநாதம் என்கிற ஒரு தமிழ் அறிஞர், அவர் விளைவிளையர் என்றிருப்பார். மணிமேகலை கண்ணன் என்ற அவருடைய புதல்வி இப்போதும் மேடைகளில் பேசுகிறார். அவருடைய தந்தை வாசவனுக்கு கியாப்பி விஸ்வநாதத்துடைய பேச்சு பிடிக்கும். ஆகையால் ஒரு நாள் கியாப்பி விஸ்வநாதத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு பேச்சிற்கு அவரை ஒப்புக்கொள்ள செய்து அழைப்பிதழில் சிறப்பு சொற்பொழிவு கியாப்பி விஸ்வநாதம் என்றெல்லாம் போட்டு அழைப்பிதழ் தயாரித்தார். அழைப்பிதழ்கள் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டு விட்டன. ஆனால் அந்த பேச்சு நடைபெறுகிற அன்று ஒரு சிக்கல். அன்று காலை கியாப்பி விஸ்வநாதம் எழுத்தாளர் வாசவனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என் தொண்டை கட்டியிருக்கு, எப்படி பேசுறது என்று கேட்டார். பேச முடியாது. இப்போது வாசவனுக்கு சிக்கல், கூட்டத்தை ரத்து செய்ய முடியாது, வேறு யாரையாவது கேட்க வேண்டும். கீவாஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு, இது மாதிரி சிக்கல், உங்களுடைய பெயரை அழைப்பிதழில் போடவில்லை என்றாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் ஒருவேளை இன்று மாலை நீங்கள் ஓய்வாக இருந்தால் நீங்கள் வந்து பேச முடியுமா என்று கேட்டார். கீவாஜா உயர்நிலை அறிஞர், அவரிடம் பந்தாவே கிடையாது. அவரெல்லாம் ஒரு துறவி மாதிரி வாழ்ந்த ஒரு பெரிய மகான், ஒரு முனிவர் போல வாழ்ந்தவர். எனவே அவர் தன்னுடைய நாட்குறிப்பை பார்த்தார். இன்று எனக்கு எந்த கூட்டமும் இல்லை, வருகிறேனே என்று சொல்லிவிட்டார். அன்று வந்தார். வாசவனுக்கு மனதில் மிகுந்த நெகிழ்ச்சி. ஒலிபெருக்கில் கீவாஜா பேசுகிறார், அப்படி ஒரு பேச்சு, அற்புதமான பேச்சு. அவர் பேசி முடித்ததும் அந்த பேச்சின் இனிமையிலும் நன்றி உணர்விலும் வாசவனுக்கு அந்த குரல் தழுதழுத்தது. அவர் ஒலிபெருக்கு முன் வந்து சொன்னார், என்ன பேச்சு, என்ன இனிமை, அடையப்பா, இத்தனைக்கும் அவருடைய பெயரை நாம் வச்சு போடக்கூட இல்லை, அதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவர் பேச்சு வெள்ளம்போல் தித்தித்தது என்றார். கீவாஜா இடையில் குறுக்கிட்டு சொன்னார், இருக்கலாம், ஆனால் அச்சு வெள்ளம் அல்ல என்றார். கீவாஜா போகிற இடங்களிலெல்லாம் இப்படி ஏராளமானவர். என்னுடைய இல்லத்திற்கு ஒரு முறை வந்தார். மாடி குடியிருப்பு, மாடியிலிருந்து ஒரு சேலையை தொங்க விட்டிருந்தார்கள். அதை ஒதுக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். நுழைந்தவாறு, இது என்ன சேலை என்று கேட்டார். அது ஏதோ மேலே வளர்த்திருக்காங்க, கீழே விழுந்து வாங்க உள்ள என்றேன். இதுதான் வாயில் சேலை என்றார். வாயில் வந்து விழுகிறது இல்லையா, அப்படி இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஒரு கூட்டம், குமரி அனந்தன், கீவா ஜெகநாதன், நான், மூவரும் பேசுகிறோம், வரிசையாக அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது குமரி அனந்தன் வண்ணாரப்பேட்டை என்ற இடத்தில் குடியிருந்தார். குமரி அனந்தன் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டால் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவது மாதிரி இருக்கும். மிக திருந்திய உச்சரிப்பு, கணீர் கணீர் என்று விழும். அப்பொழுது நான் இளைஞன் என்பதால் முதலில் நான், அதன் பிறகு குமரி அனந்தன் பேச்சு, நிறைவுரை கீவாஜா என்று அமைத்திருந்தார்கள். குமரி அனந்தனுக்கும் கீவாஜாவுக்கும் நடுவில் நான் அமர்ந்திருந்தேன். குமரி அனந்தன் ஏராளமான துண்டு காகிதங்களை கையில் வைத்திருந்தார், பேசுவதற்கான குறிப்புகள். அதை இணைத்துக்கொள்ள அவருக்கு குண்டூசி தேவைப்பட்டது. குண்டூசி டப்பா கீவாஜா அருகில் இருந்தது. எனக்கு குண்டூசி வேண்டும் என்று அவர் கேட்டார். கீவாஜா அதை குமரி அனந்தன் பக்கம் நகர்த்தி விட்டு சொன்னார், சரிதான், குமரி என்னிடம் பின்வாங்கி விட்டார் என்று நான் சொல்வேன் என்றார் அவர். குமரி அனந்தன், நீங்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்கப் போகிறேன் என்று சொன்னார். பிறகு அந்த பேச்சு தொடங்கியது. குமரி அனந்தன் அன்றைக்கு மிகச்சிறப்பாக பேசினார், மறக்க முடியாத பேச்சு. சபை அப்படியே கிறங்கி கிடந்தது. அந்த பேச்சு முடிந்ததும் கீவாஜா பேச வேண்டும். பேச்சாளர்களுக்கு எப்பொழுதுமே என்ன சிரமம் என்றால், தொடக்கத்தில் சபையை கட்ட வேண்டும். தொடக்கத்திலேயே சபையை தன்மையைப்படுத்திக் கொள்ளாவிட்டால் கூட்டம் சோபிக்காது. குமரி அனந்தனும் மிகச்சிறப்பாக பேசிவிட்டார். கீவாஜா ஒலிபெருக்கி முன் வந்து குமரி அனந்தனிடம் கேட்டார், நல்லா தான் பேசிட்டீங்க, ஆமாம், இந்த கூட்டத்துக்கு எங்கிருந்து வந்தீங்க? வண்ணாரப்பேட்டையிலிருந்து. ஆ, அதான் இப்படி வெளுத்து கட்டிட்டீங்க என்றார் அவர். எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். மாப்போசி பேசுகிற ஒரு கூட்டம். மாப்போசிக்கு அன்று தலைப்பு கண்ணகி. அவரே சிலம்பு செல்வர், அற்புதமாக பேசினார். நாங்கள் எல்லாம் எதிரே அமர்ந்திருக்கிறோம். அவர் பேசின பிறகு சவுந்தரா கைலாசம் பேச வேண்டும். ஆனால் மாப்போசி பேசி ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி இருக்கிறது. அவர் பேசி முடிந்ததும் கைதட்ட மறந்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சவுந்தரா கைலாசத்திற்கு எப்படி கூட்டத்தை தன் வசம் இழுப்பது? அது ஒரு பெரிய
சிக்கல் இல்லையா? அவர் ஒலிபெருக்கு முன் வந்தார். மாப்போசியின் மீசை ஏன் நரைத்திருக்கிறது என்ற ரகசியம் இன்றைக்கு தான் எனக்கு தெரிந்தது என்றார். இன்னொரு அமைதியாக அமர்ந்திருந்தோம். இப்படி தேனொழுக பேசினால் அந்த தேன் பட்டு மீசை நரைக்காமல் என்ன செய்யும் என்று அவர் கேட்டார். கூட்டம் கடகடவென்று கைதட்டியது. இதெல்லாம் மறக்க முடியாத பல இனிய நினைவுகள். இந்த கூட்டத்தில் எஞ்சியிருக்கும் கொஞ்ச நேரத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன என்றாலும், அசோகமித்திரன் என்கிற அற்புதமான எழுத்தாளருடைய எழுத்திலும் பேச்சிலுமான நகைச்சுவையை சொல்ல விரும்புகிறேன். அசோகமித்திரன் மிக நுணுக்கமான எழுத்தாளர். அவருடைய அந்த நகைச்சுவை கூட உள்ளார்ந்து இயல்பாக இருக்கும். அவர் கருத்தரங்கம் என்று ஒரு கதை எழுதினார். வெளிநாட்டில் நடைபெறுகிற அகில இந்திய எழுத்தாளர்களுக்கான, அகில உலக எழுத்தாளர்களுக்கான கருத்தரங்கம், அது எல்லா மொழி எழுத்தாளர்களும் உலகெங்கிலும் இருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். அந்த கருத்தரங்கத்திற்கு தமிழ் எழுத்தாளர் ஒருவரும் தேர்வாகி இருக்கிறார். அந்த அமெரிக்காவில் நடக்கிற அந்த கருத்தரங்கிற்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான், ஜெர்மனி இந்த ஏராளமான எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் எழுத்தாளருக்கு கூட அறையில் இருந்த சகா ஒரு ஆப்பிரிக்க இளைஞர், அவரும் ஒரு எழுத்தாளர். இந்த இருவருமே சிறுகதை ஆசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள், கவிஞர்கள் அல்ல. அந்த இளைஞரும் இந்த தமிழ் எழுத்தாளரும் நண்பர்களாகிவிட்டார்கள். மறுநாள் கருத்தரங்கம் தொடங்குகிறது. இவர்கள் போனால் அந்த கருத்தரங்கம் மூன்று பிரிவாக பார்வையாளர்களின் நாற்காலிகளை ஒதுக்கியிருக்கிறது. ஒரு பிரிவு கவிஞர்கள், ஒரு பிரிவு சிறுகதை ஆசிரியர்கள், இன்னொரு பிரிவு நாவலாசிரியர்கள். தங்களுடைய பெயர் எந்த நாற்காலியில் ஒட்டப்பட்டிருக்கிறது என்று தேடினால், இவர்கள் கவிஞர்கள் அல்ல என்றாலும் கூட இவர்களுடைய பெயர்கள் கவிஞர்கள் வரிசையில் உள்ள நாற்காலியில் இருக்கின்றன. இப்போது என்ன செய்வது? எடுத்து சொன்னால் சிக்கலாகும், மாற்ற வேண்டும், இந்த நிர்வாகம் சரியில்லை என்று ஒரு அவதூறு வரலாம், இதில் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். வீதி விளையாடுகிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்து கருத்தரங்கம் தொடங்கியது. ஒருவர் உற்சாகமாக வந்து சொன்னார், சிறுகதை ஆசிரியர்கள் முழு சிறுகதையும் வந்து வாசிக்க முடியாது, நாவல் ஆசிரியர்கள் நாவலை வந்து வாசிப்பது சாத்தியமே இல்லை, ஆனால் கவிஞர்கள் வந்து தங்கள் கவிதையை வாசிக்கலாமே என்று ஒருவர் சொன்னார். இவர்கள் இருவருக்கும் கதுகது என்கிறது. இன்னொருவர் வந்தார், அவர்கள் கவிதையை மொழிபெயர்க்க வேண்டாம், அவரவர்கள் மொழியில் சொல்லட்டும், லெட் அஸ் ஹியர் த சவுண்ட் ஆஃப் தியர் ஓன் லாங்குவேஜ் என்று சொன்னதும் பலத்த கைதட்டல். கவிஞர்கள் எல்லோரும் வரிசையாக வருகிறார்கள். இந்த தமிழ் எழுத்தாளர் வந்தார், ஒலிபெருக்கு முன் நின்றார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென அவருக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அந்த யுக்திப்படி நடந்தார், பலத்த கைதட்டல், இறங்கிவிட்டார். அடுத்து அந்த ஆப்பிரிக்க இளைஞர் வந்தார், அவரும் பேசிவிட்டு இறங்கினார். வெளியே கருத்தரங்கம் முடிந்து நடந்தபோது இந்த தமிழ் எழுத்தாளர் இந்த ஆப்பிரிக்க இளைஞரிடம் சொன்னார், நான் அப்படி நடந்து கொண்டது பற்றி எனக்கே கூச்சமாக இருக்கிறது, ஏன் என்ன செய்தீர்கள்? நான் ஒரு கவிஞனே அல்ல, அது பற்றி என்ன, நானும் கூட தான் கவிஞன் இல்லை, எனக்கு சட்டென்று எதுவும் ஞாபகம் வரவில்லை, அதனால் என்ன செய்தீர்கள்? இங்குதான் எல்லோருக்கும் என் மொழி தெரியாதே, அதனால் என் மொழி ஆல்பபெட்டை அகர வரிசையை ராகம் போட்டு சொல்லிவிட்டேன், அதற்கு தான் கைத்தட்டினார்கள். உடனே இந்த ஆப்பிரிக்க இளைஞர், அடடே நீங்களும் அப்படியா செய்தீர்கள் என்று கேட்டதாக கதை முடிகிறது. வெளிதேசத்தில் நடக்கிற இப்படியான கருத்தரங்குகள் பெரும்பாலும் எப்படியெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன என்பதை விளக்குகிற ஒரு கதையாக அசோகமித்திரன் எழுதின இந்த கதை. அசோகமித்திரன் இன்னொரு கதை எழுதினார். அந்த கதையின் தலைப்பு ஈரம் என்பது. ஒரு 45 வயதான ஒரு அப்பா அம்மா, அவர்களுக்கு ஒரு 13 வயதான ஒரு மகன். அந்த மகனுக்கு ஒரு பிரச்சனை, இரவு நேரத்தில் அவன் படுக்கையில் சிறுநீர் கழித்து விடுவான். அவன் அப்பா செல்லும், அப்பா படுக்கையில் போய் படுத்துக்கொள்வான், அது புதுமெத்தை, அது நனையும். இதற்காக என்னவோ வைத்தியம் பார்த்தார்கள். அந்த அம்மா இதனால் எங்கும் வெளியூருக்கு போவதே இல்லை, இது ஒரு சிக்கல், வெட்கம் என்று. ஒரு ஆங்கில மருத்துவரிடம் போனபோது அவர் சொன்னார், இது என்ன 13 வயதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சரியாகிவிடும், இந்த டானிக் கொடுங்கள், சில இடங்களில் 45 வயது 50 வயது ஆட்கள் எல்லாம் கூட இப்படி இல்லாமல் இருக்கிறார்கள், இதெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த டானிக்கை அந்த பையனுக்கு கொடுத்தும் ஒன்றும் குணமாகவில்லை. யாரோ சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மௌல்வியை பார்த்து குதிரை மயிரை மந்திரித்து
இந்த இடது கை கட்டை விரலில் கட்டினால் சரியாகிவிடும் என்று இந்த தாயார் நம்பிக்கையோடு போனாள். அப்படியும் குணமாகவில்லை. நாள்தோறும் இதே சிக்கல். அப்போது அந்த தாயின் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் இந்த அம்மாவுடைய அம்மா எழுதியிருக்கிறார், இது மாதிரி, இதற்காக வெட்கப்பட்டு கொண்டு நீ பிறந்த வீட்டிற்கே வராமல் இருக்கிறாயே, இதெல்லாம் ரொம்ப தவறு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ கட்டாயம் வா, வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. இந்த ஊரில் அமெரிக்காவிலிருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார், அவர் இதில்தான் நிபுணர் என்று சொல்கிறார்கள், இதுதான் அவருடைய துறையே, வந்து அவர் சொல்கிற மருந்தை கொடுத்தால் பையனுக்கு குணமாகிவிடும், நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று அந்த தாயார் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு போய் பார்க்கலாமா என்று ஒரு யோசனை. தன்னுடைய கணவர் அலுவலகத்திலிருந்து வந்ததும் அவரிடம் கேட்டார், அது மாதிரி கடிதம் வந்திருக்கிறது, என்ன செய்யலாம் என்று. கணவர் சொன்னார், இது நமக்கு சிக்கலாக அல்லவா இருக்கிறது, ஆகையால் கட்டாயம் அழைத்து கொண்டு போய் உன்னுடைய தாயார் வீட்டிலாவது போய் இது குணமாகட்டும், இன்றை இப்போதே கிளம்பு, அதுதான் முக்கியம் என்று சொல்லி அன்று மாலையே பெட்டி படுக்கையெல்லாம் கொடுத்து தன்னுடைய மனைவியையும் தன் 13 வயது மகனையும் அவர் பேருந்தில் அனுப்புகிறார். வந்து இரவு படுத்துக்கொள்கிறார். மறுநாள் காலை 5 மணி இருக்கும், பால்காரன் வந்து அழைப்பு மணியை அடிக்கிறான், பால் வாங்க வேண்டும். இவர் அவசரமாக எழுந்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் கதவை திறந்ததும் பால்காரன் ஆச்சரியப்படுகிறான், ஏனென்றால் இதுவரையில் அவர்கள் வெளியே போனதால் அந்த தாயார் தான் வந்து வாங்குவார் இல்லையா. இவர் சொல்கிறார், அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்படியா என்று அவன் பாலை கொடுக்கிறான். இவர் பாலை வாங்கி கொண்டு கதவை சாத்தி விட்டு அந்த பால் அடுக்கோடு தான் படுத்திருந்த மெத்தையை கடந்து வருகிற போது பார்க்கிறார், அன்றும் மெத்தை நனைந்திருந்தது என்று கதை முடிகிறது. இந்த சிறுகதையினுடைய அழகு என்ன என்றால், இது எதிர்பாராத ஒரு முடிவாக இருந்தாலும் கூட இந்த முடிவை விவாதபூர்வமாக நாம் ஒப்புக்கொள்வதற்காக அசோகமித்திரன் அற்புதமான ஒரு கலை நேர்த்தி நிறைந்த வரியை முன்னால் வைத்திருக்கிறார். அந்த ஆங்கில மருத்துவரிடம் போகிற பொழுது அவர் சொல்கிறார், 13 வயசு தானே, சில இடங்களில் 45-50 வயசு ஆட்களுக்கு கூட இப்படியெல்லாம் இருக்குது என்று சொல்கிற அந்த வரி இந்த அசோகமித்திரனுடைய கலை நேர்த்தி. இந்த மாதிரி நிறைய அற்புதமான கதைகள் இருக்கின்றன, நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு நகைச்சுவையாளர் மன்றத்தில் உங்கள் எல்லோரையும் மலர்ந்த முகங்களோடு பார்க்குற பொழுது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு தோன்றுகிறது. நல்ல ரசனையோடு சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம். எல்வி பிரசாத் என்கிற ஒரு இயக்குனர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், ஒரு 2 நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன். அந்த எல்வி பிரசாத் என்கிற இயக்குனரை நேர்காணல் செய்வதற்காக நான் போனேன். ராஜபார்வை என்கிற கமல்ஹாசன் நடித்த படத்தில், இந்த கமல்ஹாசனுடைய பேச்சை பற்றி மிக அழகாக சொன்னார், அவர் நடித்த படத்தில் எல்வி பிரசாத் அந்த காதலுக்கு உதவுகிற தாத்தாவாக வருவார். மிகப்பெரிய செல்வந்தர், சாலிகிராமத்தில் மிகப்பெரிய பகுதிகளெல்லாம் அவருக்கு சொந்தமானவை, ஒல்லியாக இருப்பார், அற்புதமான மனிதர். அவருக்கு 2 PA உண்டு, ஃபேமிலி PA, ஆஃபீஸ் PA என்றெல்லாம் சொல்வார்கள். நான் எப்படியோ அவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அவரை சென்று சந்தித்தேன். நான் பேட்டி காண சென்றபோது 10 நிமிடம் தான் அவர் ஒதுக்கினார். ஆனால் என் கண்களில் தென்பட்ட ஆர்வத்தை பார்த்து அவர் தன்னுடைய தனிச் செயலரை அழைத்து, இன்று மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிடு, மணி இப்பொழுது 11, 1 மணி வரை அவருடன் பேசிவிட்டு நானும் இவரும் சேர்ந்து விருந்து சாப்பிட்டு விட்டு பிறகுதான் மற்ற வேலை என்று சொல்லிவிட்டார். அப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் கொட்டினார் அவர். அவர் ஒரு கதாநாயகனாக நடித்தார் தொடக்கத்தில், அந்த படம் பெரிய அளவில் பீத்து கொண்டு ஓடியது, பெரும் செல்வம் வந்து குவிந்தது. அத்தனை செல்வத்தையும் போட்டு ஒரு படம் எடுத்தார், அந்த படம் ஊற்றிக்கொண்டது. இவருக்கு கடன், ஆனால் கடன்காரர்களிடம் தப்பிப்பதற்கு என்ன செய்வது, சொல்லாமல் வீட்டை பூட்டி கொண்டு இவர் ஊர் பேர் தெரியாத கிராமத்திற்கு போய்விட்டார். அங்கே கையில் கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு எளிய வீட்டில் குடியிருந்து கொண்டு தனக்கு வேலை தேடினார். அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு வேலை கிடைத்தது. என்ன வேலை, ஒரு திரைப்பட கொட்டகையில் டிக்கெட் கிழித்து கொடுக்குற வேலை. இவர் யார் என்றே யாருக்கும் தெரியாது, இவர் முகம் மாறிவிட்டது, அவருடைய வறுமை முகம் கருத்து விட்டது. அவர் டிக்கெட் கிழித்து கொடுக்குற அந்த பணியில் இருந்தார். 5-6 மாதங்களுக்கு பிறகு அந்த விந்தையான நிகழ்ச்சி அவர் வாழ்வில் நிகழ்ந்தது. அவர் எந்த படத்தில் கதாநாயகனாக நடித்து அத்தனை செல்வத்தை ஈட்டினாரோ அந்த படம் ஓடுகிற தியேட்டரில் அவர் அமர்ந்து டிக்கெட் கிழித்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அந்த படத்தை பார்ப்பதற்காக வெளியூரிலிருந்து ஒருவர் வந்தார். இவரை உற்று பார்த்தார், நீ எல்வி பிரசாதுக்கு உறவா என்று கேட்டார். அவர் கண்ணை துடைத்து கொண்டே சொன்னார், எல்வி பிரசாதே நான் தான் என்று. அவர் வெளியே அழைத்தார், முட்டாள், எது ஜெயிக்கிற குதிரை என்று எனக்கு தெரியும், வெளியே வா, உன்மேல்
நம்பிக்கை வைத்து நான் பணம் தருகிறேன், அடுத்த படம் எடு, ஜெயித்தால் நீ என் பணத்தை திருப்பி கொடு, தோற்றால் நான் கொடுத்த படம் உனக்கு நன்கொடை, வா என்று அழைத்து போனார். அவர் கொடுத்த பணத்தை வைத்து அடுத்த படம் எடுத்து அடுத்தடுத்த படங்கள் எடுத்து சாலிகிராமத்தையே அவர் விலைக்கு வாங்கிவிட்டார். அதை என்னிடம் சொன்னபோது அவர் என்னிடம் சொன்னார், நிறைய சம்பாதி, ஆனால் பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, நிறைய பணம் உனக்கு வேண்டும் வரும், ஆனால் பணக்காரனாக இருப்பது வாழ்க்கையில் பெருமை அல்ல. ஆட்டோ டிரைவர்களும் பூக்காரர்களும் கூட சந்தோஷமாக இருக்கிறார்கள். நான் அந்த கிராமத்தில் தங்கியிருந்த 1.5 வருடத்தில் ஒன்றை புரிந்து கொண்டேன். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் முக்கியமில்லை, மகிழ்ச்சியாக இருப்பதை நம் மனதளவில் பயிற்சி செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்று அவர் சொன்னார். சிரித்து கொண்டே இருப்போம், நகைச்சுவை துணுக்குகளை சொல்லி மகிழ்வோம், சிரிப்பதை ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்வோம் என்ற செய்தியோடு மிகச்சிறந்த வாய்ப்பை தந்த என்னுடைய இனிய நண்பர் சேகர் அவர்களுக்கும், இந்த நகைச்சுவையாளர் மன்றத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரே ஒரு நிமிஷம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தியேட்டர் மெரினா வழங்கக்கூடிய ஸ்ரீமான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு நாடகம் இங்கே இருக்குது. ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓடும். யார் ஸ்ரீமான் தட்சிணாமூர்த்தின்னா, இளையராஜா, ரஹ்மான், ஜேசுதாஸ் போன்றவர்களுக்கு குருவாக இருந்து சங்கீதம் பயிற்று வைத்தவர். அவர் மலையாள ஃபீல்டில் சாமின்னு கூப்பிடுவாங்க. மலையாள இண்டஸ்ட்ரீஸில் 400 படத்துக்கு மேலே இசையமைச்சிருக்கார். அவரை பற்றின ஒரு வாழ்க்கை சரித்திரம் இங்கே தியேட்டர் மெரினாவால் அரங்கேற்றப்படுகிறது. இந்த மீட்டிங் முடிஞ்சவுடனே நீங்கள் வெளியில் போயிட்டு அவங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணவுடனே திருப்பி இங்கே வந்து அந்த நாடகம் பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்பதையும் சொல்லி, ஜனவரி 12 காலை கூட்டம், புரிஞ்சுனீங்களா? நீங்கள் விரும்பினால் கர்நாடக இசையும் சங்கீதமும் என்ற தலைப்பில் மீண்டும் மதுரை ஜிஎஸ் மணி அவர்கள் இங்கே நிகழ்ச்சி நடத்த ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அது வந்து உங்களுடைய ஆசையை கேட்டுன்னு தான் பண்ணுவேன், இஃப் எஸ்ன்னா பண்ணித்தரேன். அப்புறம் மாற்றம் எனும் மந்திரம் புக்கு திருப்ப வெளியில் இருக்குது. டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அனைத்து படைப்புகளும் வெளியில் இருக்கிறது என்பதையும் சொல்லி, உண்டியும் வெளியில் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லி அவரை வந்து கொஞ்சம் நிர்பந்தப்படுத்திட்டோம். நிறைய கேட்கலாம், இன்னொரு நிகழ்ச்சியில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பேசணும். ஆமாம், தொடர்ந்து பேசணும், அதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படும் என்று சொல்லி இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் முடிவடும். ஒரே ஒரு நிமிஷம் அதற்கு முன்பாக 2020 அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை, நான் ஜனவரி 12 தான் சந்திக்க போகிறோம், உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி தேசிய கீதத்தோடு நிறைவுபெறுகிறது. இல்லை, இது நம்ம நிகழ்ச்சி.